ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம். ஸ்ரீ பகவத் ராமானுஜரின் அபராவதாரமும் ராமானுஜ தயா பாத்திரமுமான ஸ்ரீமத் வேதாந்த தேசிகனின் 750வது திருநக்ஷத்திர வருஷம் இது. இதை கொண்டாடும் முகமாக நாம் ஸ்ரீ சுவாமி தேசிகனுடைய வார்த்தா வைபவங்கள் என்கிற தலைப்பிலே சுவாமி தேசிகனுடைய அருளி செயலை ஒவ்வொரு வாரமும் உபன்யாசம் மூலம் கேட்டு அனுபவிப்பதற்காக ஸ்ரீ ராமானுஜதயா எனும் அமைப்பானது அழகாக ஏற்பாடு செய்திருக்கிறது. அதில் முதலிலே ஸ்ரீ தேசிகனின் காவ்ய கிரந்தங்களை எடுத்து நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். அந்த தொடர் நிகழ்ச்சியிலே இப்பொழுது நாம் கேட்க இருப்பது ஹம்ச சந்தேசம் எனும் நூலாகும். இது சம்ஸ்கிருத மொழியிலே சுவாமி அருளி செய்த அற்புதமான ஒரு கண்ட காவியம். கண்ட காவியம் என்றால் சிறு காவியம் என்று அர்த்தம். மகா காவியம் அல்ல, சிறு காவியம். ஹம்சத்தை தூது அனுப்புகிறார் நாயகன் தன்னுடைய நாயகிக்காக என்பதாக தூது காவியமாக இருக்கிறது. வடமொழியிலே காளிதாசன் எழுதின மேகதூதம் என்கிற கண்ட காவியத்தை பின்பற்றி இது அமைந்திருக்கிறது. ஆனால் இதிலும்தான் எத்தனை வேதாந்த விஷயங்கள், இதிலும்தான் சரணாகதி என்னும் தத்துவத்தை சுவாமி காண்பித்தருளுகிற பாங்கு எல்லாவற்றையும் நாம் அனுபவிக்க வேண்டும். இது சிருங்கார ரசம் கொட்டக்கூடிய ஒரு காவியம், அதாவது காதல் சுவை மிகுந்திருக்கக்கூடிய காவியம். இதிலும் வேதாந்த ரசத்தை புகுத்தின நம் வேதாந்த தேசிகனுடைய பரம அனுகிரகத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனிதர்கள் பலவிதமாக இருப்பார்கள். சிருங்கார ரசம் கொட்டக்கூடிய காவியங்களை படிப்பதில் ஆர்வம் காட்டுபவர்கள் அநேகம் பேர் உண்டு. அவர்களை காவிய ரசம் அனுபவிக்கும் முகமாக அதே சமயத்திலேயே வேதாந்த ரசத்தையும் ஊட்டித் தருகிறார் சுவாமி தேசிகன். அந்த அற்புதமான ஹம்ச சந்தேச காவியத்தை இப்பொழுது நாம் கேட்கலாம். இதை இப்பொழுது வழங்கப் போகிறவர் நாவல்பாக்கம் ஸ்ரீ உவே வாசுதேவாச்சாரியார் சுவாமி. இவர் நாவல்பாக்கம் ஸ்ரீமத் அக்னிஹோத்திரம் சுவாமியின் திருக்குமாரரான ஸ்ரீ வரத தாத்தாரிய மகாதேசிகனின் குமாரராக வந்தவர். நாவல்பாக்கம் சுவாமி என்று பிரசித்தமான ஐயா சுவாமியிடம் காலக்ஷேபமும் அன்வயமும் பெற்றவர். பல கட்டுரைகள், உபன்யாசங்கள், வேத பாராயணங்கள் முதலியன மூலம் ஸ்ரீ வைஷ்ணவ உலகுக்கு தம்மை அறிமுகப்படுத்திக் கொண்டு புகழ் பெற்றவராக திகழ்கிறார். இப்பொழுது நாம் ஹம்ச சந்தேசம் கேட்கலாம். ஸ்ரீமான் வெங்கடநாதாங்கிருதாச்சாரியோமேதாம் வந்தே கருணாவருணாலயம். பெருமாளுடைய அவதாரங்கள்ல ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம் போல ஆச்சாரியருடைய அவதாரங்கள்ல ஸ்ரீ தேசிகனுடைய அவதாரம். கிருஷ்ணாவதாரத்தை பூர்ணாவதாரம் என்று சொல்ற வழக்கம். பூர்ணாவதாரம்னா மற்ற அவதாரங்கள்லாம் பூர்ணம் இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா பகவான் எல்லா அவதாரத்திலுமே பூர்ணமா தான் இருக்கான். ஆனால் அந்த பூர்ணத்துவம் நன்னா வெளியில பிரகாசமாறுது கிருஷ்ணாவதாரத்தை. ஒரு குறையும் இல்லையாம், குறையொன்றும் இல்லாத கோவிந்தா. ராமாவதாரத்தில் பெருமாள் தன்னை மறைச்சுக்கிற, நான் மனுஷ்யந்தானே மனுஷ்யந்தானே அப்படிங்கிற, தன்னை தெய்வம் அப்படின்னு சொல்லிக்க முடியல அவரால். தேவர்கள்லாம் வந்து தெய்வம் சொன்னா கூட அவர் ஒத்துக்கல. ஆத்மானம் மானுஷம் மன்யே அப்படிங்கிறார். மனுஷ தர்மங்களை எல்லாம் அனுஷ்டானம் பண்ணி காண்பிக்கிறார். ஆனா கிருஷ்ணாவதாரத்தில் அப்படி இல்லை. அவதாரம் பண்ணும் போதே சங்க சக்கரத்தோடு கூட அவதாரம் பண்ணுறார். அப்பப்போ சங்க சக்கரத்தோட சேவை சாதிக்கிறார். குழந்தைகளுக்கு விளையாடிச்ச கூட நடுவில் சங்க சக்கரத்தோட சேவை சாதிச்சாராம் திடீர்னு. அப்பப்போ பகலை இரவாக்கியும் இரவை பகலாக்கியும் இந்த மாதிரி லீலைகள்
திடீர் மலை எடுத்துட்டு நிற்க வேண்டியது ஏழு நாள். இந்த மாதிரி லீலைகளுக்கு ஒரு குறவும் இல்லை. 16,000 பேரை விவாகம் பண்ணிடணும், லீலைகளுக்கு ஒரு குறவும் இல்லை. அதே போல ஸ்ரீ தேசிகன் ஆச்சாரியர்கள் ஸ்ரீ தேசிக அவதாரத்துல ஒரு பரிபூர்ண ஆச்சாரியத்துவங்கிறது நமக்கு நன்னா தெரியுது. பிற்காலத்துல யாருக்குமே எந்த விஷயத்திலுமே எந்த குறையும் இல்லாதபடியான ஒரு அவதாரம் இது. அழகா சொன்னா ராமாவதாரத்துல என்னை சரணாகதி அடைந்தால் நான் அபயம் கொடுக்கிறேன் அப்படின்னு. ஆனா கிருஷ்ணாவதாரத்துல என்னை சரணாகதி பண்ணுங்கோ நான் அபயம் கொடுக்கிறேன். அதாவது சரணாகதி பண்ணாங்கிறது கிடையாது, பண்ணுங்கோன்னு ஒரு விதி. மாமேகம் சரணம் பிரஜ, நான் அப்புறம் மோக்ஷயிஷ்யன். அந்த மாதிரி ஸ்ரீ பகவத்ராமன் தேர்சி ஆளவந்தார் முதலானவர்கள்லாம் சொன்ன அர்த்தம் தான் தேசியம் சாதிச்சது. ஆனால் அத பல விதங்கள்ல பல பேருக்கும் அதை கொண்டு சேர்க்கும்படியாக அநேக விதமான கிரந்தங்கள் பண்ணியிருக்காரு. முதல்லயே பார்த்த மாதிரி வாத கிரந்தங்கள், ஸ்தோத்திர கிரந்தங்கள், தமிழ் பிரபந்தங்கள், சாஸ்திர கிரந்தங்கள், இப்படி எல்லாம் பல துறைகள் இருக்கு. ரகசிய கிரந்தங்கள்னு அதுல காவிய கிரந்தங்கள் ஒரு விதம். ஒரு நல்ல கவியாக இருக்கிறவன் காவியங்களை சிருஷ்டி பண்ணுவான். காவியம், காவிய ஆஸ்வாதனம், காவியத்தை அனுபவித்தல் அப்படிங்கிற ஒரு தனி விதம். காவியாமிருத ரசாஸ்வாதா சங்கம சஜ்ஜனேஸ்வஹா. சம்சாரம் அப்படிங்கிற ஒரு விஷ விருட்சத்துல ரெண்டு பலம் நல்ல பலமா. சம்சார விஷ விருட்சஸ்ய வே பலே ஹியமிருதோபமே. சம்சாரங்கிறது விஷ விருட்சம், அதுல வரக்கூடிய பலன்கள்லாம் விஷமயமா தான் இருக்கும். ஆனா அமிர்தமயமா ரெண்டு பலன் இருக்கு. அதுல ஒன்னு காவிய ஆஸ்வாதம், ரெண்டாவது சஜ்ஜன சங்கம், நல்லவர்களோட சங்கம் அப்படிங்கிற. அப்போ மனுஷர்களுக்கு பல பேருக்கு அந்த காவியங்கிறது ரொம்ப பிடிக்கும். சிங்காரம், ஹாஸ்யம், கருணா முதலான விதங்கள்ல இருக்கக்கூடிய ரசங்களை எல்லாம் அழகா வெளியில காம்பிச்சுண்டு. காவியங்கிறது ரெண்டு விதம், கண்ணாலே பார்க்கிற காவியம் அதுதான் அந்த நாடகம் சினிமால, காதாலே கேட்கிற காவியம் தான் இலக்கியங்கள் மற்ற இலக்கியங்கள்லாம். இந்த காவியத்துறையை கையில் எடுத்துக்கிறார் சுவாமி தேசிகன். இதுலயும் அந்த விஷயத்தை சொல்லணும். எந்த விஷயம்? பரதத்துவம் சீமன் நாராயணன் தான், பரமஹிதம்ங்கிறது சரணாகதி தான், பரம புருஷார்த்தம்ங்கிறது எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுவது தான். இந்த விஷயத்தை காவியத்துக்கு சொல்லணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இதை ஆரம்பிச்சதே சுவாமி தேசிகன் தான் ஆச்சாரிய பரம்பரையில. இது முதல்ல ஆரம்பிச்சது யார் அப்படின்னா ஆதிகிரியான வால்மீகி. அவர் வால்மீகியும் வியாச மகாபாரதத்தையும் அவர் ராமாயணத்தையும் பரதத்துவம், பரமஹிதம், பரம புருஷார்த்தம், வேதாந்தார்த்தங்கள் அதான் சொல்லியிருக்கார். ஆனா சுவாமி தேசிகன் நீங்க கவி தார்க்கிக சிம்மமானபடினாலே, கவி சிம்மம் தார்க்கிக சிம்மமானபடினாலே அவருக்கு கைவந்த கலையா இருக்கு இந்த கவிதைங்கிறது. ஐக்கிரியம் அனுகிரகம் இருக்கு. அதனால ஆச்சரியமாக காவியங்கள்ல இந்த வேதாந்தார்த்தங்களை சாதிக்கிறார். காவியம் அனுபவிக்கணும்னா அதுக்கு ஒரு தனி குவாலிஃபிகேஷன் வேணும். சம்ஸ்கிருதத்துல சஹிருதயன் அப்படின்வா. சஹிருதயம் என்னன்னா கவிக்கு என்ன ஹிருதயமோ அதே ஹிருதயம் இருக்கணும், அப்பதான் அவளுக்கு புரியும். ஆழ்வார் சொன்னார், என் நெஞ்சினால் நோக்கி காணீர். நீங்க உங்க மனசால பார்த்தா புரியாது, என் மனசாக நீங்க பார்த்தாதான் புரியும். அந்த மாதிரி கவி மனசுல என்ன வச்சுருக்க, கவியினுடைய ஹிருதயத்தை நம்ம வாங்கிக்கணும். அந்த ஹிருதயத்தை வச்சுட்டு பார்த்தாதான் அதை ஆஸ்வதிக்க முடியும். அப்படி ஒரு அனுபவ விஷயமான ஒரு அந்த மாதிரி காவியத்தை யார் அனுபவிக்கிறாரோ அவன் வந்து எங்களுக்கு காவியம் தான் பிடிக்கும், எங்களுக்கு இந்த ஸ்தோத்திரங்கள்லாம் பிடிக்காது, எங்களுக்கு இந்த சாஸ்திரங்கள்லாம் பிடிக்காது, எங்களுக்கு இந்த ரகசியங்கள்லாம் பிடிக்காது, காவியங்கள் தான் பிடிக்கும் அப்படின்னா அவாளையும் தேசிகன் அவதாரம் விட்டு வைக்க. நீங்க வாங்க, உங்களுக்கு தான் இது, உங்களுக்கு தான் இது வச்சிருக்கேன் அப்படின்னு காவியங்கள் சாதித்தார். அதுல யாதவாத்யம் என்பது மகாகாவியம், பெரிய காவியம். மகாகாவியம்னா நிறைய பெருசா இருக்கும்னு மாத்திரம் இல்லை, பலவிதமான வர்ணனைகள்லாம் அடங்கியிருக்கும். கோவர்தனகிரி வர்ணனம் அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தமா இருக்கு. கண்ட காவியங்கள் சில சின்ன காவியம், சுபாஷித நீதி, ஹம்ச சந்தேசம், இதெல்லாம் சின்ன காவியங்கள். அதுல இது சந்தேச காவியம் அப்படின்னு பெயர். இந்த ஹம்ச சந்தேச சந்தேசம்னா தூது விடுதல், மெசேஜ் அப்படின்னு அர்த்தம். தூது இலக்கியம் அப்படின்னும் விடுதூது அப்படின்னும்
தமிழ்ல சொல்ற வழக்கம். இது சம்ஸ்கிருதத்துல முதல் முதல்ல இது பண்ணது காளிதாசன், மேகதூதம் அப்படின்ற ஒரு காவியம். ரொம்ப ஆச்சரியமான காவியம், இங்க வரைக்கும் லோகத்துல பல பாஷைகள்ல பிரசித்தமான ஒரு காவியம். சின்னது, ரொம்ப சின்ன புஸ்தகம். மேகத்தை தூத்து விடுறான், ஒரு யக்ஷனானவன் ஒரு யக்ஷிக்காக மேகத்தை தூத்து விடுறான். அதுதான் விஷயமே, அவனோட கதையெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவன் என்ன சொல்லி அனுப்புறாங்கிறது காவியமே, காவியம் முழுக்க அதுதான். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். தமிழ்ல தூத்து இலக்கியங்கள் ரொம்ப பிரசித்தம். இதை முதல்ல இங்க ஆரம்பிச்சது நம்மாழ்வார். பறவையை தூத்து விடுறார், அஞ்சி நிறைய மடனாதாய் அழியத்தாய் நீயும் அஞ்சிறைய சேவலுமாய் ஆவா என்று எனக்கருணே வெஞ்சிறை புள்ளுயூத்தார்க்கு என் விடுதூதாய் சென்ற கால் வஞ்சிறையில் அவன் வைக்கில் வைப்புண்டால் என் செய்யுமோ. அந்த நாரையை பார்த்து நீ எனக்காக தூது போகணும், என் நாயகன் கிட்ட போகணும். நாயகன் யார்? பகவான். நாயகி யார்? நம்மாழ்வார். நம்ம நாயகி ஆகின்றது. என் நாயகன் கிட்ட நீ போய் எனக்காக போகக்கூடாதா? என் நிலைமையை பார்த்து நீ இறங்கி ஆவா, ஐயோ இருக்கானே, இறங்கி போகக்கூடாது. இங்கிருந்து போனால் ஏன் எங்க போனா வெஞ்சிரை புள்ளியுர்த்தாருக்கு என் விடுதூதாய் சென்றக்கா. நான் தூத்து விடுறேன், இந்த கருட வாகனம் கருட துவஜன், எனக்காக நீ அங்க போ. ஆனால் அங்க போனால் வன் சிறையில் அவன் வைக்கிற அவன் உன்னை பிடிச்சு சிறையில் வச்சுட்டான். என்ன அர்த்தம்னா, அந்த நாயக்கன் அந்த கரடி இப்ப பறவை பிடிச்சு சிறையில் வைக்கிறவர் இல்லை, அப்படிப்பட்டவர் இல்லை. அதுக்காக வியாக்கியானம் பண்றது, அவன் நீ சொன்ன வார்த்தையை கேட்காமல் அனாதரித்தல் என்கிற சிறையில் வைத்து. உனக்கு தண்டனை என்னன்னா, நீ போய் ஒரு விஷயத்த சொன்னியானா, ஆ சரி போய் இவ்வாட்டுக்கு கத்தி இருக்கட்டும் நமக்கு என்ன அப்படின்னு போயிட்டானா, அதை காட்டுற பெரிய அவமானம் என்ன? அதனால இந்த பறவை கேட்கறதா, நான் உனக்காக போறேன், போய் அவன்கிட்ட போய் விஷயத்த சொல்றேன், ஆனால் அவன் என்னை முகம் கூட பார்க்காமல் எனக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுத்தா என்ன பண்றது அப்படின்னா, வன் சிறியில் அவன் வைக்கில் வைப்புண்டால் என் செய்யுமோ. அப்படிதான் வைக்கட்டுமே, எனக்காக இது பட்டதாகாது, நீ எனக்காக இந்த கஷ்டத்தை படக்கூடாது, அதனால உனக்கு என்ன குறவு வந்துருவான் அப்படின்னு ஆரம்பிச்சு ரொம்ப ஆச்சரியமா ஒரு 10 பாசுரங்கள்ல நம்மாழ்வாருடைய விடுவிது ரொம்ப அழகாக இருக்கும். சாயரோடு மணிமாமி தளர்ந்தேன் நான், இனி உலகு வாயலியில் இன்னடிசில் வைப்பாரே நாடாயே. முதலான பாசுரங்கள்லாம் அழகா இருக்கும். அது மாதிரி ஆழ்வார்கள் பல பேர் விடுதூது இலக்கியங்கள்ல இருக்கா. ஒரு சமயத்துல விடுதூது இலக்கியத்துல ரொம்ப சிறப்பா இருக்கிறதெல்லாம் எடுத்து பார்த்து அவ வந்து ஆண்டாள் அருளி செய்த குயில் விடுதூது 10 பாட்டு இருக்கு, அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. முடிவு பண்ணான் ஒரு தடவை சபையில, மன்னு பெரும்புகழ் மாதவன் மாமுனிவன் நன் மணிமுடி மைந்தன் தன்னை உகந்தது காரணமாக சங்கிழக்கும் வழக்குண்டே உன்னை குறுக்கத்தி ஞாழல் செறிந்தி பொதும்பி நில் வாழும் குயிலே அப்படின்னு குயிலை பார்த்து தூத்து விடுறார். இந்த 10 பாட்டு ரொம்ப விசேஷமானதுன்னு தேர்ந்தெடுத்தார். அதை காட்டிலும் அடியனுக்கு பிடிச்சது மேகம்தான், மின்னில வேளாத்து தான். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் மின்னில. மதையானை போலெழுந்த மாமுகில்தாய் வேங்கடத்தை பதியாக வாழ்கின்றார். அதாவது மேகங்கள்லாம் வடக்க போயிட்டு சீவில்லிபுத்துல இருக்கிற ஆண்டாள் அந்த மேகத்தை பார்த்து இதெல்லாம் திருப்பதி முருகன்னு நினைச்சிருந்தா, திருமலைக்கு போறதும் எல்லாம் வடக்க போற அப்படின்னா. ஏன் திருமலைக்கு போறதுன்னா, அதான் சொந்த ஊரான் அதுக்கு. அதனால சொந்த ஊரான திருமலைக்கு இந்த மேகங்கள்லாம் போகும். அவ அந்த எண்ணம் பார்க்கணும், வேற நினைக்க முடியாது. அங்க போச்சுன்னா அது அங்கதான் போடுதுன்னா வேற ஊர் தோணாது கூடாது. திருநெல்வேலியில அடியில் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்குற வழக்கம், இறங்கி வேற பஸ் வருவேன். திருநெல்வேலியில எப்போ பஸ் இறங்கினாலும் உடனே பக்கத்துல இருக்கவர் ரெண்டு பேர் அடியோட கையை இழுத்து பிடிச்சு ஆழ்வார் திருநேரி பஸ்ல உட்காந்து வச்சிருவோம். ஆழ்வார் 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 தான் சொல்லுவோம், ஆழ்வார் திருநேரி வருவாடா, ஆழ்வார் ஆழ்வார் ஆழ்வார்னா இதுக்குன்னு விழுப்புரும் சாமி வாவான்னு நிறுத்தம் போடும். ஏன்னா நீ ஆழ்வார் திருநேரிக்கு தான் போகணும், நீ வேற ஊருக்கு போக கூடாது. நம்மளை பார்த்து அவன் நினைச்சிருக்கான், வேற ஆழ்வார் திருநேரி தான் போவேன், வேற மெட்ராஸ் போவேன்னா அவன் ஒத்துக்க மாட்டான். அங்க என்ன காரியம் உனக்கு, ஆழ்வார் திருநேரியை விட்டுட்டு எல்லாரும் ஓடி இருக்காது. எல்லாரும் ஓடி ஓடி பல விறப்பும் பிறந்து அப்படின்னு சொல்ற மாதிரி திருமகூருக்கு வராமல் எங்க ஓடி இருக்கோங்க ஆழ்வார். அந்த மாதிரி இந்த ஆழ்வார் திருநீருக்கு வராமல் எங்க போயிட்டு இருக்கோங்க அவன் கேட்கற மாதிரி இருக்கும்.
ஆனா இந்த மேகங்கள்லாம் திருப்பதினா திருமலைக்கு தான் பொருள். அதனால ஆண்டாள் என்ன சொல்ற, வேங்கடத்தை பதியாக வாழ்கிறார் பாம்பனையான் வார்த்தை என்ன கதியென்றும் தானாவான் கருதாது ஓர் பெண்கொடி பதை செய்தான் என்னும் சொல் பொய்ய கத்தாரும் அதிகாரே. அவங்கிட்ட போய் சொல்லுங்க, உம்மை நம்பி ஒரு பெண்ணானவன் படாத பாடு படுகிறார், ஒரு பெண் கொடியை வதை செய்தான் அப்படின்னு உனக்கு பேர் வந்துடும், அப்புறம் உங்க யாரும் திரும்பி கூட பார்க்க மாட்டான். இப்ப வர கும்பல்லாம் ஒண்ணுமே இருக்காரு. ஆண்டாளுக்கு அனுகிரகம் பண்ணார் அப்படின்னு சீவிலிபுத்தூருக்கும் திருவள்ளிக்கும் இன்னைக்கும் தொடர்பு இருக்கும் இல்லையோ, அதனால்தான் உமக்கு பெருமை, இல்லாட்டா இந்த பெருமை உமக்கு கிடையாதுன்னு போய் சொல்லு அப்படின்னு. இந்த மாதிரியான மேகம் விடுதூது, குயில் விடுதூது, கலியன் தூது விட்டுருக்க அதுவும் பிரசித்தம். செங்கால மடனாரால் இன்றே சென்று திருக்கண்ணபுரம் போக்கு, என் செங்கன்மாளுக்கு என் காதல் என் துணைவுக்கு உரைத்தியாகின் இது ஒப்பது எமக்கு ஓர் இன்பம் இல்லை அப்படின்னு பல இலக்கியங்கள் பிரசித்தம். அதனால சுவாமி தேசிகன் என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த சம்ஸ்கிருதத்துல காளிதாசன் பண்ணியிருக்கிற மேகதூதம் போலுள்ள அற்புதமான காவியங்களை கையில வச்சிருந்தார். தமிழ்ல நம்ம ஆழ்வார்கள்னா ஆச்சரியமா எம்பெருமான் கிட்ட தூது விட்டுருக்காங்கிறது இதையும் கையில வச்சிருந்தார். இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ண சேர்த்து வச்சிருந்தார். அழகா ஒரு அற்புதமான ஒரு காவியம் ஒண்ணு சம்ஸ்கிருதத்துல பண்ணார், அதுதான் ஹம்ச சந்தி. இந்த அர்த்தமும் வரணும், அதுவும் வரணும். சம்ஸ்கிருதத்துல காளிதாசன் பண்ணதுக்கு போட்டி போட்டி பண்றாங்க. இதுல ஒவ்வொரு வரியிலையும் தெரியும், ஏன்னா அதே பதத்தை எடுத்து போடுவார். சில சமயம் அவனை பழிக்கிற மாதிரி இருக்கும். அதே விருத்தம், அதே விருத்தத்துல அதே ஐடியா வரும், அதே பதங்களே பல இடத்துல போடுற. காளிதாசனுக்கும் மேல ஒருபடி மேல இருக்க காளிதாசன் என்ன பண்ணான்னா, அந்த மேகதூதத்துல சிருங்கார ரசம் சொட்டும் இல்ல கொட்டும் அது. எப்பவுமே ரசங்கள்ல சிருங்கார ரசம் தான் ரொம்ப சிரேஷ்டம். சிருங்கார ஏவ ரசா அப்படின்னு ஒரு பழமொழி சம்ஸ்கிருதத்துல, ரசம்னாலே சிருங்காரம் தான், மற்றதெல்லாம் தொட்டுக்கு வரணும், அதான் அங்க ரசம் பேர். மற்றதெல்லாம் நமக்கே தெரியும், ஹாஸ்யமோ வீரமோ இதெல்லாம் சிருங்காரத்தை பிரதானமா வச்சுட்டு அதுக்கு அங்கமா இருக்கணும், அப்பதான் அது நன்னா இருக்கும். அதனால எல்லாருமே ஈடுபடக்கூடிய விஷயம் இந்த சிருங்காரங்கிறது தான். ஆனால் சுவாமி எம்பெருமானார் என்ன சொன்னார், இல்ல ஆழ்வார்கள்லாம் என்ன சொன்னாருன்னு கேட்டா, சிருங்காரம் ரசம் அது வாஸ்தவம் ஒத்துக்கிறோம், ஆனால் அந்த சிருங்காரம் யாருக்கு அப்படின்னா கண்ணனுக்கு தான். கண்ணனுக்கே ஆமது காமம் அறம் பொருள் வீடு இதற்கு என்று உரைத்தான் வாமனன் சீதன் ராமானுஜன் மிக்க புண்ணியனே அப்படிங்கிற. கண்ணனுக்காக இருக்கிறது தான் காமம், புருஷார்த்தம். இந்த சிருங்காரங்கிறதே பகவத் விஷயத்துல பண்ண முடியும் அப்படிங்கிறத ஸ்தாபிக்கிறார் இவா. இதை முன்னாடி கோபிகாஸ்திரிகள் ஸ்தாபிச்சிருக்கார், ஆனா பெண்களாயிருந்து அவ ஸ்தாபிச்சிருக்கார். ஆழ்வார்களுடைய சாதனை என்ன கேட்டா, ஆண்களா இருந்து இவ ஸ்தாபிச்சிருக்காங்க, சாதிச்சிருக்கா. வேற வால்மீகி மகரிஷியோ வியாச மகரிஷியோ சுக மகரிஷியோ அவெல்லாம் கை கூட வைக்காத துறை, நினைச்சு கூட பார்க்காத துறை, ஆழ்வார்கள் அந்த துறையை கையில் எடுத்துக்கிறார். கண்ணன் விஷயத்தில் இந்த சிருங்காரத்தை பிரயோஜனப்படுத்துறாங்க, அதுல அவ வெற்றி. ஏன்னு கேட்டா அழகா சொல்ற, பத்து பாடல் பாடி பெண்ணுடைய உடுத்தி பத்து பாடல் பாடி பதினோராவது பாடல்ல மாறன் சடகோ பண்ணு சொல்லச்சதான் நம்ம திரும்பி வருவோம். அது வரைக்கும் திரும்பி வரமாட்டோம். அது வரைக்கும் அந்த பத்து பாடல்ல ஆழ்வார் பாவம் என்னவோ அதே பாவத்தில் நம்மளை விற்க முடியும் அவளால். அதனால்தான் அம்மாழ்வார் திருவாய்மொழியில கடைசியில கண்ணனை பிறந்து கோபிகள் பாடக்கூடிய பாட்டெல்லாம் இருக்கும், அதெல்லாம் ரொம்ப ஆனந்தமா இருக்கக்கூடியதுக்கு காரணம் நம்ம அந்த இடத்துக்கு ஐச்சிட போறோம். அதனால்தான் ஆழ்வார்கள் பேர் ஆழ்ந்து நிற்பவர்கள். அப்படிப்பட்ட ஒருத்தரைய கையில எடுத்துக்க இங்க சுவாமி தேசிகன் ஆச்சரியமாக 110 ஸ்லோகம் மாத்திரம் இருக்கக்கூடிய ஒரு காவியம் ஹம்ச சந்தேசங்கிற காவியம். ரெண்டு ஆஸ்வாசமா பிரிச்சிருக்க, ஆஸ்வாசம்னு பேர். காளிதாசன் அப்படிதான் பண்ணியிருக்கான், முதல் ஆஸ்வாசம் ரெண்டாவது ஆஸ்வாசம் பிரிச்ச, முதல்ல 60 ஸ்லோகம் ரெண்டாவதுல 50 ஸ்லோகம் சேர்த்து 110 ஸ்லோகம். இதுல சிருங்கார ரசம் பிரதானம், அதை காட்டிலும் பிரதானம் பக்தி ரசம். பக்தி பாவம்னு சொல்றது, ரசம்னு சொல்றது இல்லை, பக்தி பாவம் அப்படிங்கிறது பிரதானம். அந்த பக்திக்கு சிருங்காரத்தை அங்கமாக்கியிருக்காருக்கோ. அதே சமயம் சரணாகதி அப்படிங்கிற தத்துவத்தை கூடமாக உள்ளுக்குள்ள வச்சிருக்க, நடுவுல திவ்ய தேச மங்களா சாசனங்கள் நிறைய பண்ணியிருக்க, அதுவும் இல்லாம இருக்க முடியல. கலியனுரி குடிகொண்ட கருத்துடையோன்
அதனால இதை விட முடியல. சங்கல்ப சூரியோதயத்துல கூட ஆறாவது அங்கம் பூர்த்தியா திவ்ய தேச மங்களாசாசனம் தான். அயோத்தியா முதலான திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் பண்ணியிருக்கு. அந்த மாதிரி ஹம்ச சந்தேசத்துல கூட திவ்ய தேச மங்களாசாசனம். காளிதாசன் என்ன பண்ணான் கேட்டான், அந்த மேகத்தை தூத்து விடும்போது அந்த மேகம் எந்தெந்த ஊர் வழியா போகணும் அப்படின்னு வரிசை ஒவ்வொரு ஊரா வந்துச்சுட்டே வரான். அந்த மாதிரி சுவாமியும் ஹம்சத்தை பார்த்து நீ இந்தெந்த ஊர் வழியா போகணும் அப்படின்னா, எந்தெந்த ஊர் அப்படின்னா திருமலை, அப்புறம் ஸ்ரீரங்கம், திருவள்ளரை அப்படின்னு திவ்ய தேசங்கள் தான் எல்லாம். அந்தந்த அந்தந்த ஊரெல்லாம் வர்ணிச்சு அங்கங்க பெருமாளை எல்லாம் மங்களாசாசனம் பண்ணிட்டு அப்படியே ஹம்சத்தை போ, காஞ்சிபுரம் பிரதானம், அப்படியே மங்களாசாசனம் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறது. அதனால சரணாகதியும் இருக்கு, மங்களாசாசன வைபவம் அப்படிங்கிறதும் நிறைஞ்சிருக்கு. பக்தி கேட்க வேண்டாம், சிருங்காரம் கொஞ்சமும் குறவு கிடையாது இங்க. அதுவும் சுவாமி தேசிகனா இப்படிப்பட்ட ஸ்லோகங்கள்லாம் சாதிக்கிறான்னு தோணும் நமக்கு. என்ன கேட்டா, நம்ம வந்து ஸ்தோத்திரங்கள்லாம் மாத்திரம்தான் பார்த்துருக்கோம். அழகா சொல்ற ஒரு இடத்துல ஹம்சத்தை பார்த்து, ஹம்சமே நீ ஆகாசத்துல பறந்து போகும்போது சோழ தேசத்துல இருக்கிற பெண்கள் எல்லாம் உன்னை அண்ணா இருந்து பார்ப்பார்கள். அங்க இருக்கிற பெண்கள் 10 பேரா இருந்து கூடி உன்னை கை காமிச்சு அதோ அங்க அன்னப்பறவை போடுவார் அப்படின்னு உன்னை காப்போம். அதுக்கு ஒரு ஸ்லோகம். அப்போ அவர்கள் எப்படி தலை சாட்சியம் இருப்பாங்களோ, தலை சாத்து இருக்கும்போது அவர்களுடைய நெற்றியில இருக்கக்கூடிய ஆபரணங்கள்லாம் இப்படி கொஞ்சம் சாய்ந்து இந்த பக்கம் வந்திருக்கும். அவர்கள் காதில் இருக்கக்கூடிய குண்டலங்கள் இருக்கையோ அதெல்லாம் சாய்ந்து தோல் பக்கம் போயிருக்கும். அந்த குண்டலத்திலேருந்து வரக்கூடிய ஒலி பிரகாசம் இருக்கையோ அது உன் மேல டால் அடிக்கும். அவ தலை பின்னல்கள்லாம் இருக்கையோ அது மேல இருக்கக்கூடிய பின்னல்கள் தான் தலையை சாட்சியப்படினால அதுவும் சாய்ந்து ஒரு பக்கமா தொங்கும். அவர்கள் திலகத்துல முத்துக்களை பொடி பண்ணி போட்டிருப்பாங்க திலகத்தை, அதனுடைய பிரகாசம் உன்னுடைய கண்ணை பறிக்கும். அவர்கள் உன்னை கை காமித்து ஆனந்தமா குதூகலத்தோட அதோ போயின்னு இருக்கு, அதோ போயின்னு இருக்கு அம்சம், அங்க பார், அங்க போடுதுவார், ஏதோ மேகத்தினோடு போடுதுவார் அப்படின்னு ஆனந்த கூத்தாடி இருப்பார். அவர்களுடைய அந்த பேச்சு இருக்கு இல்லையா, அதை அப்படியே கேட்டுட்டே நீ போவார். இது என்ன ஒரு அற்புதமான ஒரு வர்ணனை! சாதாரண ஒருத்தர் பார்க்கிறார் அப்படிங்கிறத இவ்வளவு அழகா சொல்றேன். இன்னும் அதிகமான சிங்காரத்தோட கூட சீதா பிராட்டிய வர்ணனத்திலாம் இருக்கு. அது சிங்காரம் இருக்கு, மகாகவி காணப்படினால சங்கல்ப சூரியத்துல அந்த மாதிரி சிங்கார ஸ்லோகங்கள் நிறைய உண்டு. அதிலையும் பக்தி ரசத்துல எப்படியானால் இவரளவு பக்தி ரசத்தை யாராலையும் கொட்ட முடியாதோ, அந்த மாதிரி சிங்காரத்திலையும் இவரளவு யாரும் அந்த ரசத்தை புழிய முடியாது அப்படிங்கிறது இந்த ஸ்லோகங்கள்லாம் பார்த்தா தெரியும். இதுவாவது இருக்கட்டும், எதிராஜ சத்தியத்தில அதுல 3 சிங்கார ஸ்லோகம் இருக்கு, அசுரமே வியாக்கியம் பண்ணு. எதிராஜ சத்து, எதிராஜரை பத்தி உள்ள எழுதி இருக்கு, பார்த்தா மேலோட பார்த்தா தெரியாது, உள்ளடங்கி உள்ளுக்குள்ள இருந்து எதிராஜ திவ்ய சூக்தி, அந்த திவ்ய சூக்திய அனுபவிக்கிறேன். அப்போ திவ்ய சூக்திய பெண்ணா வச்சுட்டு நான் அனுபவிக்கிறேன்னு சொல்லும் போது அழகா அழகா 100 இடத்துல பார்த்தா ரசபரேன நீக்கம் வயா, எந்த ரசபரேன அப்படின்னா வயசு மட்டும் இல்ல, நிர்விஷ்டம் எதிசாரூபம் வச்சுசாம் அவருக்கு பேர் யௌவனம் அப்படிங்கிறாரு. இது எல்லாமே ஒரு மாதிரியான ஒரு வார்த்தை இதெல்லாம். உன்னுடைய யௌவனம் எப்படி போச்சு அப்படின்னு கேட்டா, ஒரு விஷயம் அந்த விஷயத்தை அனுபவிச்சிருந்தேன், அதையே தான் அனுபவிச்சிருந்தேன். 25 வயசுலேருந்து ஆரம்பிச்சு 65 வயசு வரைக்கும் ஆவர்த்தி, திருப்பி 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 ஒரே விஷயத்தை அனுபவிச்சு 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 இப்படியே தான் எவ்வளவு கழிஞ்சுது அப்படின்னா, அதுதான் சொல்றாரு. எனக்கும் அப்படிதான், ராமானுஜருடைய சீசுக்தி ஆவர்த்தி பண்ணிதான் எனக்கும் எவ்வளவு போச்சு, நானும் அந்த விஷயத்தை தான் இருக்கேன். எதிசாது பௌமம் வச்சசான் ஆவர்த்தி பிஹி யௌவனம், என்னோட யௌவனம் இருக்க நிர்விஷ்டம். இந்த அர்த்தம் எப்படி கிடைக்கிறது, நிர்விஷ்டம்ங்கிற பதத்தினால கிடைக்கிறது. நிர்விஷ்டம் அப்படின்னா அனுபவிச்சு அனுபவிச்சு ஓயர்தான் நிர்விஷ்டம் தான். வெறுமை நான் படிச்சேன் கால்க்ஷேபம் சொன்னேன், யௌவனம் நிர்விஷ்டம், யௌவனத்தை நான் அனுபவிச்சிருக்கேன் அப்படிங்கிறது. அந்த மாதிரி உள்ளடக்கி வச்சு பேசக்கூடிய ஒரு சாமர்த்தியம் இதுக்கு துவனி அப்படின்னு பேர். சம்ஸ்கிருத்துல துவனினா வெளியில தெரியாது, ஆனா உள்ள அந்த அர்த்தம் உள்ள அர்த்தம் அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான ஒரு காவியம் இந்த ஹம்ச சந்தேசம். மந்தால கிராந்தா அப்படின்னு ஒரு விருத்தம் இந்த சந்தேச காவியத்துக்கு ஏத்த மாதிரி காளிதாசன் தான் அந்த தேர்ந்து எழுதுது. மெதுவா சொன்னா அழகா இருக்கும், மந்தமா சொன்னோம் வேகமா சொல்லக்கூடாது. விடுக்கிடுக்கிடுக்கு நம்ம ஸ்தோத்திரவாடம் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி சொல்லக்கூடாதான்.
மெதுவா சொன்னா அப்படியே மேகம் போறதுன்னா மேகம் போறா மாதிரியே இருக்கும், ஹம்சம் போறதுன்னா ஹம்சம் போறா மாதிரியே இருக்கும். சம்ஸ்கிருத்துக்கு அந்த சுபாவம், பாஷைக்கே அந்த ஒரு இதுவும். அதுவும் இல்லாம லலிதமான பதங்கள், இந்த தூதுல தான் அப்படிதான் பேசுவா, அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கும். இப்ப நரசிம்மாவதாரம் அப்படின்னு சொன்ன வச்சுக்கோ, சடா அப்பட்டல பீஷணே சரபசோட்பட்டே அப்படிங்கிற பாருங்க, அது அந்த அவதாரத்துக்கு ஏத்த மாதிரி வரும். அந்த மாதிரி இதுல மெதுவான பதங்களை உபயோகிச்சு மந்தமா போற மாதிரி ஸ்லோகங்கள் பண்ணணும்ங்கிறது ஒரு சம்பிரதாயம். வம்சே ஜாத்தஹ சவிதுரநகே மானயன் மானுஷத்வம் தேவஸ்ரீமான் ஜனகதனயான் வேஷணே ஜாகரூக பிரத்யாயாதே பவனதனயே நிச்சிதார்த்த சகாமி கல்பாகாரம் கதமபி நிஷாம் ஆவிபாதம் விஷேகே. அப்படின்னு ஸ்லோகம் எல்லாம் போகும். இது நம்ம சீஸ்துதி வெட்டுது, மானாதீத பிரதித விபவம் மங்களம் மங்களானாம் கல்யாணானாம் அவிகல நிதி காபி காருண்ய சீமா அப்படின்னு சொல்லணும். அதை அழகா சொல்லணும், அதை சொன்னா அழகா இருக்கும். அந்த மாதிரி ஹம்சமே மெதுவா போற மாதிரி இருக்கணும். ஒரு சமயம் தேவஸ்ரீமான் அப்படின்னு சர்வலோகேஸ்வரனான பகவான் மானுஷ பாவத்தை தான் நேரிட்டு ஸ்ரீ ராமாவதாரம் பண்ணார். மானயன் மானுஷத்வம், மனுஷத்தன்மை மானம் மான் மானிக்கிறாரா அப்படின்னா கௌரவ குறவு இல்லை, அதுக்கு ஒரு கௌரவத்தை கொடுக்கிறார். மனுஷபாவத்துக்கு ஒரு கௌரவம், ஏன்னா மனுஷ ஜென்மங்கிறது சாதாரணம் இல்லையா, துர்லபம் மானுஷம் ஜென்ம, சகல அனுஷ்டானங்கள் இங்குதானே, தர்மமோ அதர்மமோ புண்ணியமோ பாபமோ எல்லாம் மனுஷனுக்கு தான், சாஸ்திரங்கிறது மனுஷனுக்கு தான், மிருகங்களுக்கு கிடையாது. அப்போ அந்த மனுஷனுக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு பெருமை இருக்கலையோ, அதை மானனம் பண்ற சம்மானம் பண்ற எப்படி அனுஷ்டானம் பண்ணணும் அப்படிங்கறத நமக்கு காண்பிக்கிற, அதுக்காக தான் நம்ம தான். அப்போ வம்சே ஜாத்தஹ சவிதுரநகே, சூரியனுடைய உத்தமமான ஒரு வம்சத்துல, சூரிய வம்சத்துல அவதாரம் பண்ண, மனுஷபாவத்துல இருந்த, ஆனால் மனுஷர்களுக்கு வரக்கூடிய கஷ்டம் வந்து அவருக்கும் ஒரு கஷ்டம் வந்தது. ஜனகதனயான்வேஷனே ஜாகரூக, ஜனகதனையா அவன் ஜானகி பிராட்டியை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டியிருந்தது, அவரை தேடுறதுக்காக அங்கங்க வானரங்கள் எல்லாம் அனுப்பிச்சார். பிரத்யாயாதே பவன தனையே, ஆஞ்சநேயர் போய் சீதா பிராட்டியை பார்த்துட்டு திரும்பி வந்தார். வந்து பெருமாள் கிட்ட திருஷ்டா சீதா அப்படின்னு, கண்டேன் சீதையை அப்படின்னு விஜ்ஞாபனம் பண்ணாராம். நிச்சயம் பண்ணிட்டார். இன்னும் அடுத்தது என்ன கேட்டா, கேள்வி ஒண்ணும் இல்லை, இனிமே படையெடுத்து போக வேண்டியதுதான், விஷயம் தெரிஞ்சு போச்சு. ச காமி, ஆனால் காம வேகம் ரொம்ப அதிகமா இருக்கு. பிராட்டியை விட்டு பிரிஞ்சு இருந்து இத்தனை நாளா இருந்ததை காட்டிலும் இன்னைக்கு அந்த திருவடி வந்து சொன்னப்புறம் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸ்ரீமத் ராமாயணத்துல என்ன வரும் கேட்டா, பிராட்டி என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டா, ஊர்த்வம் மாசாது ந ஜீவேயம், இனிமே ஒரு மாசத்துக்கு மேல நான் உயிர் தரிக்க மாட்டேன்னு சொன்ன, பிராட்டி சொல்லி அனுப்பிச்சார். ஆனா பெருமாள் ஆஞ்சநேயர் கிட்ட பதில் சொல்றார், க்ஷணாதூர்த்வம் ஜீவே, ஒரு க்ஷணத்துக்கு மேல நான் ஜீவிக்க மாட்டேன், அவராவது ஒரு மாசம் ஜீவிப்பேன், என்னால இனிமே அடுத்த க்ஷணம் நிக்க முடியாது, அடுத்த க்ஷணம் நான் நிக்கணும்னா இல்லையே கேட்டா, இங்கிருந்து கிளம்பி நான் லங்கைக்கு கிளம்பணும், ஒரு அடியாவது எடுத்து வைக்கணும், அப்பதான் லங்கைக்கு போறேங்கிற ஆஸ்வாசத்தை நான் நிக்கிறமே தவிர இங்க என்னால ஜீவிக்க முடியாது அப்படின்னு. க்ஷணமப்பி ந ஜீவேயம் வினாதாம் அசிதே க்ஷணம் அப்படிங்கிற, அப்படி ச காமி காமபாவத்தில் இருக்க. பெருமாள் கூட ஏன் காமபாவத்தில் இருக்காருன்னா, மான என் மானுஷத்வம், மனுஷபாவத்தில் தானே இருக்காரு, அதனால மனுஷர்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்காரு, மனுஷ தர்மத்தை தானே அனுஷ்டானம் பண்ணணும். இவ காமின்னு ஏன் காம தர்மத்தை அனுஷ்டானம் பண்றார் அப்படின்னா, மனுஷர்களுக்கு வகுத்த விஷயத்திலே, அதாவது பதி பத்னி முதலிய விஷயத்திலே காமங்கிறது நல்லது. கிருஷ்ணன் பகவத்கீதையில் சொல்றான், தர்மா விருத்தா காமோஸ்மி பூதானாம் பரதர்ஷம், நான் தர்மத்துக்கு அவிருத்தமான காமமாக நான் இருக்கேன். அதனால அந்த காமம் தோஷமாகாது மாத்திரம் இல்ல, அந்த காமம் ஒரு விதத்துல அப்படி யோசிச்சு பார்த்தா தர்மமா கூட ஆகும், கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய காமங்கள். காமத்துல தவிக்க விட்டான்னு வச்சுக்கோங்க, அது பாப்போம் அப்படி இருக்கு.
கல்பாகாராம் கதம பெனிசாம். அன்னைக்கு ராத்திரி அவர் எப்படி கழிச்சாருன்னா ஒரு கல்பம் மாதிரி இருந்தான். ஒரு ராத்திரி போனது ஒரு கல்பகாரம் போன மாதிரி பெருமாள் இருக்கு. ஆவிபாதம் விஷேகே, பகல் வரைக்கும் எப்படி கழிச்சேன்னு சொல்ல முடியாது. எப்படி கழிச்சேன்னா கதமபி, எப்படியோ கழிஞ்சது, இப்படி போச்சுன்னு சொல்ல முடியாது. அவரே அனித்ர சததம் ராமஹா அப்படிங்கிறார். தூக்கம் கிடையாது, பிராட்டியை விட்டு பிரிஞ்சப்பட தூக்கங்கிறதே கிடையாது. உண்ணா அது உறங்க அதுன்னு வரும் ஆண்டாள் பாசுரத்தில். தூக்கம் கிடையாது, ஆகாரம் கிடையாது. அதனால ரொம்ப கஷ்டத்துல ஒரு கல்ப காலம் மாதிரியாக ஒரு ராத்திரி காலத்தை மெதுவாக அவர் தாண்டினார். அது எப்படிங்கிறது இவராலேயே வாயால சொல்ல முடியாதுபடினால கதமபி அப்படின்னு ஏதோ ஒண்ணு ஒரு வழியாக அதை கழிச்சுட்டார். மறுநாள் காலத்தால் இப்படி இந்த பக்கமா போனா அங்க ஒரு பெரிய குளம் ஒண்ணு இருந்தது, தாமரை பொய்கை ஒண்ணு இருக்கு, சரத் ருதுவும் அது. அதனால அந்த தாமரை பொய்கையில லீலைக்காக அங்க ஒரு ஹம்சம் ஒண்ணு வந்தது. கிரீடா கேலம் கமல சரசி பாபிகாலோபயாதம் ராதா சந்திர த்விதி சகசரம் ராஜஹம்சம் ததர்ஷ. சந்திரனை போல பிரகாசமா இருக்கு, வெள்ள வெளியே இருக்கு. லீலைக்காக அந்த தாமரை பக்கம் வந்திருக்கு. அதை பார்த்தாராம் பெருமாள். அப்படியே ஸ்டன்னாயி நிற்கிற, வைத்தகன் வாங்காமல் அப்படியே அந்த ஹம்சத்தையே பார்த்துட்டு இருக்காராம். லக்ஷ்மண பெருமாள் பக்கத்துல இருக்கார் இல்லையா, அவர் பார்க்கிறார். இவர் எதுக்காக இருக்கு இந்த ஹம்சத்தையே பார்த்துட்டு இருக்க என்ன அப்படின்னு தெரிஞ்சு லக்ஷ்மண பெருமாள் அந்த ஹம்சத்தை பார்க்கிறார். அப்பதான் அவருக்கு ஒரு விஷயம் தெரியுது, இவர் ஹம்சத்தை ஹம்சமா பார்க்கல, இவர் ஹம்சத்தையே ஜானகி பிரியாடியா பார்த்துட்டு இருக்க. மொத்தம் பார்த்த ஹம்சத்தை பார்த்தா அதே சீதா தேவியாவே இவருக்கு காட்சி. தஸ்மின் சீதா கதி மனுகதே தத்து கூலாங்கமூர்த்தம் தன் மஞ்சீர பிரதிமனினதே நியஸ்த நிஸ்பந்த திருஷ்டிஹி. அந்த ஹம்சம் நடந்து போகும்போது சீதா பிராட்டி நடை மாதிரி இருக்கான். அந்த ஹம்சம் வந்து சப்தம் போடும்போது சீதா பிராட்டியுடைய சலங்கை சப்தம் போல இருக்கா ஜல் ஜல். அந்த ஹம்சத்துடைய ரூபத்தை பார்க்கும்போது சீதா பிராட்டியினுடைய புடவையில அதுதான் முதல்ல, அதாவது கல்யாண காலத்துல விவாகத்தன்னைக்கு கூறப்படவிருக்கு இல்லையா, அதுல ஹம்சமுத்திரையோட கொடுத்துருக்கான்னு வருது ராமாயணத்திலே வருது. கூறப்படவையில ஹம்சம் வரைஞ்சிருந்துதான் அந்த பார்டர்ல. அதனால இதை பார்க்க உடனே அது ஞாபகம் கொடுத்தான், அந்த புடவையில இருந்து அரிசி எல்லாம் ஞாபகம் கொடுத்தேன் ஹம்சத்தை பார்த்த உடனே. தத்து கூல் அங்கமூர்த்தம் தன் மஞ்சீர பிரதிம நினஸ்த நிஷ்பந்த திருஷ்டிஹி அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. தற்கொலை பெருமாளுக்கு ஓரளவு புரிஞ்சுது, ஓ இவர் இந்த எண்ணத்துல இருக்காரோன்னு புரிஞ்சுது. வீரச்சேதோ விதய மகமது தன்மயாத்மா முகூர்த்தம் அப்படியே நின்று சேதோ விலையம், மனசு அப்படியே ஒடிஞ்சு போய் அவர் என்ன பண்றார் என்னன்னே தெரியாமல் தளர்ந்து போயிட்டார். யார் அப்படின்னா வீரா சேதோ விலை மகாவீர மகாவீர வைபவம் ஜெய ஜெய மகாவீர. 14,000 பேர் ஜனஸ்தானத்துல 1.5 முகூர்த்தத்துல சமாரம் பண்ணிட்டு வந்தவர். வீரச்சேதோ விலைய மகமது தன்மயாத்மா முகூர்த்தம் சங்கே தீவிரம் பவதி சமயே சாசனம் மீனகேதோகம். 4வது வரி வந்து கவிகளுடைய சொந்த வரி. இந்த மாதிரி இதுக்கு வந்து அர்த்தாந்தர நியாசம்னு பேர். இதுல காளிதாசன் ரொம்ப கட்டிக்காரன். 4வது வரியை மாத்திரம் இவன் தன் வரியை எடுத்துடுவான், முதல் 3 வரி அந்த பக்கம் போயிடுவான். இந்த 4வது வரியில இவர் சொல்றார், நான் நினைக்கிறேன் இந்த மன்மதனுடைய ஆட்சி இருக்கொல்லியோ இது ரொம்ப தீவிரம்னு நினைக்கிறேங்க. ஏன்னு கேட்டா பெருமாளையும் பிடிச்சு ஆட்டுறது இருக்கும், பெருமாள் தான் எல்லாரும் சகலேஸ்வரன் பெயர். சாசனம் மீனகேதோகோ, அந்த மீனக்கொடியுடைய சாசனம் இருக்கோ அது சங்கே தீவிரம் பவதி, ரொம்ப தீவிரம் போல இருக்கு. இந்த தேசியனுக்கே இப்பதான் புரியுது, இவர் மாட்டினவர் ரெண்டு வரைக்கும் மன்மதனுடைய இதுல தேசியன் மாட்டினவர் கிடையாது. ஆனா இப்போ ஸ்ரீராமனே மாட்டிட்டார், பெருமாளே மாட்டிட்டாருன்னா ஒரு தீவிரமா இருக்கும் போல இருக்கும் போல அதனுடைய சுவாவம் அப்படிங்கிறார். இந்த ஹம்சத்தை பார்த்து லக்னாஸ்வாச கதமபி ததா லக்ஷ்மணஸ்யாக்ர ஜன்மா. லக்ஷ்மண பெருமாள் தான் ஆஸ்வாசம் பண்ணாரா, எப்படியோ பண்ணி மூச்சுண்டுட்டார். எப்படி மூச்சுண்டார்னா அதான் கதமபி, எப்படியோ வந்துட்டார் அவ்வளவுதான். இல்லை எப்படின்னு சொல்லவே முடியாது, ஏதோ நம்ம பாக்கியம் வந்துட்டார். லக்ஷ்மண பெருமாளுக்கு எம்பாக்கியம் பெருமாள் வந்து மறுபடியும் பழைய நிலைமைக்கு திரும்பி வந்துட்டார். காந்தாஸ்லேஷா அதிக சுபகா காமினாம் தூதலாபா. அந்த ஹம்சத்தை பார்த்து மெதுவா அவங்க கிட்ட போய் இப்போ
பேச ஆரம்பிக்கிறார். இந்த ஹம்சத்தை தூத்து விடணும்னு நினைச்சுட்டார். அது பரம பாக்யமா? ஏன்னு கேட்டா, காமினாம், அதாவது யார் பரஸ்பரம் சிநேகத்தோடு இருக்காளோ அவளுக்கு அந்த நாயகன் கிடைக்கிறத காட்டிலும் தூதன் கிடைக்கிறதுங்கிறது பெரிய பாக்யங்கிறது. அது கிடைக்காது, நாயகன் கூட கிடைச்சிருவான். யார் பார்த்துட்டு இருக்கா அப்படின்னா, முன்காலத்தில் வெடிக்கா சொல்லுவோம், போஸ்ட்மேன் பார்த்துட்டு இருக்கான். போஸ்ட்மேன் வரணும். அந்த மாதிரியா காந்தா ஸ்லேஷா ததிக, இது இவருடைய சொந்த வரி. காமி நாம் தூதலாபா இது ஆரம்பிச்சு காவி ஆரம்ப போறது. இது மொத்தத்துக்கும் உள்ள அர்த்தம், எல்லாத்துக்கும் தேசிக தேசிக்கிற அர்த்தமே வேற. வம்சே முதல் ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிற திருப்பி ரெண்டாவது அர்த்தம் ஆரம்பம். ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் ஒவ்வொரு அஞ்சு அர்த்தமாவது சொல்றது, ரெண்டு அர்த்தம்லாம் கிடையாது. வியாக்கியானங்கள்ல அஞ்சு அர்த்தம் ஆறு அர்த்தம் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இது சுவாமி தேசிகனுடைய ஸ்லோகங்கள், இதெல்லாம் அனாயாசமா வரும். அதான் சொல்றேன், கவி சிம்மம். வம்சே ஜாதஹா சவிதுரணகே மானயன் மானுஷத்வம். சவிதான சிரஷ்டாவான பகவானத்துவம், பகவானாலே சிருஷ்டிக்கப்பட்டு இங்கே வந்து பிறந்திருக்கிற நாமெல்லாம் மனுஷ்யபாவத்தை மானனம் பண்றோம். ஏன்னா இது கிடைக்காது, இத்தனை ஜென்மமா கிடைக்காத ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு இதை புரிஞ்சுண்டு யார் இருக்காளோ, இந்த மனுஷ்யபாவம் யாருக்காவது புரியலன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் மிருகத்தன்மையில் தான் அவன் இருப்பான். மிருகத்தன்மைனா என்ன அப்படின்னு கேட்டா, ஆகார நித்ரா பயம் ஐத்துணிச்ச சமான மேத்தது பசுபிருந்தரான். ஆகாரம் நித்ரா பயம் மைத்துனம், மைத்துனா குடும்பம் நடத்தி குட்டி போடும். இதுதான் மனுஷன் பண்றான்னா மிருகமும் அதுதான் பண்றது. அதுவும் ஆகாரம் உண்டு, நித்ரை உண்டு, பயம் உண்டு, குடும்பம் நடத்துறது, குட்டி போடும். நீயும் அதை பண்ணியானா அப்போ மிருகமும் மனுஷனும் ஒண்ணுதான். இதுக்கு மேல ஏதாவது ஒண்ணு நீ சிந்திச்சால், ஆத்மாவை பத்தி சிந்திச்சால், அப்ப அந்த மனுஷ்ய பிறந்ததுக்கு நீ கௌரவம் கொடுக்குறான்னு அர்த்தம். ஏன்னா அந்த சிந்தை உனக்கு தானே இருக்கு, மிருகத்துக்கு அந்த சிந்தை வராது. என்னன்னா அந்த மனுஷனா பிறந்த மனுஷ ஜென்மத்தை கௌரவம் கொடுத்து இருக்க முடிகிறவன் ஒருத்தன் அவனை பத்தி பாரதிக்கிறார். மானயன் மானுஷத்வம் தேவ ஸ்ரீமான் அப்படின்னு ஜீவனை சொல்றார். இவன் ஸ்ரீமான், என்ன மனுஷ ஜென்மம் எடுத்துட்டு வந்தபடினாங்க. ஜனகதன யான் வேஷனே ஜாகரூகா, ஜனகதனையானா ஜானகின்னு அர்த்தம். இங்க ஜனகன்னா அப்பா, தனையானா புள்ள. அப்பா பிள்ளைன்னே ஓடி இருக்கான், இவ்வளவு தேடிட்டே ஓடி இருக்கான். தாயே தந்தை என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும் அப்படின்னு பெருமாள் சீதா பிராட்டி தேடி ஓடினா மாதிரி இவர்கள் அப்பாவையும் பிள்ளையும் தோடி, அப்பாவுக்கு இது பிள்ளைக்கு இது, வாழ்க்குது அவளுக்குது, மச்சிருந்துக்குது நாத்தனா இருக்குதுன்னு இதையே தேடி ஓடி இருக்காள். இதையே அவ காலம் போயிருக்கு. கல்பாக்காராம் கதம பேந்திசாம், இப்படியே காலம் போயிருக்கு, கல்பமா போயிருக்கு. ஏன்னா ஜென்ம போறதுக்குள்ள போரும் போருன்னு இருக்கு. இப்படியே இவா போயிட்டு இருக்கும்போது கிரீடா கேலம் கமல சரசி, அங்க ஒரு ஹம்சத்தை பார்த்தாரு இல்லையா, ஹம்சம்னா ஆச்சாரியன். கிரீடா கேலம், கிரீடையாக விளையாடுறதுக்கு வந்தது அந்த ஹம்சம். ஆச்சாரியனும் லீலைக்காக இங்க அவதாரம் பண்ணிருக்க, பெருமாளுடைய அனுகிரகத்தினால இங்க வந்து அவதாரம் பண்ணிருக்க. ஹம்சம் வெள்ளையா இருக்க மாதிரி இவரும் வெள்ளையாக இருக்கக்கூடிய பரமஹம்சர் அப்படின்னு சன்னியாசிகள்ல, சன்னியாசிகள் நாலு விதம், அதுல உத்தமமான விதம் பரமஹம்சர் அப்படின்னு பெயர். இங்க வந்து ஹம்சம்னா சுத்தமான மனசுல இருக்கக்கூடிய கிரகஸ்த ஆச்சாரியர்கள் அப்படின்னு அர்த்தம், அதுவும் அர்த்தம். ஏன்னு கேட்டா பின்னாடி இந்த ஹம்சத்தை பார்த்து கடைசியில் ஒரு ஸ்லோகம் சொல்ற, நீ வந்து இந்த ஹம்சியோடு சேர்ந்து போ, நான் பிரிஞ்சு கஷ்டப்படுற மாதிரி நீ பிரிஞ்சு கஷ்டப்படக்கூடாதுன்னு கடைசியில் முடிச்சவங்க பாடாக முடியும். ஹம்சத்தை பார்த்து சொல்ற, நான் வந்து பிராட்டியை பிரிஞ்சு கஷ்டப்படுற மாதிரி நீ கஷ்டப்படாத, நீ எனக்காக இந்த சந்தேசத்தை ஜானகி பிராட்டி கிட்ட சொல்லிட்டு நீ போய் ஹம்சியோடு சேர்ந்து இருந்து சௌக்கியமாக இரு அப்படின்னு சொல்ற. இதுவும் மேகதூதத்தில் இருக்கும், மேகதூதத்தில் எல்லாம் சொல்லி முடிச்சது கடைசியில மேகத்தை பார்த்து சொல்றான், மாத்தே பூத் வித்யுதா விப்ரயோகா, மின்னலை விட்டு உனக்கு வியோகங்கிறது வரக்கூடாது. மின்னல் பத்திரியா, மேகத்தோட பத்திரியா, மின்னலை விட்டு உனக்கு வியோகம் வரக்கூடாது அப்படின்னு முடிப்பாங்க. அந்த மாதிரி வரும். அதனால அப்படிப்பட்ட ஒரு ஹம்சம், ராகாச்சந்திர துதிசகச்சரம் ராஜஹம்சம் ததர்ஷ அப்படின்னு ராஜஹம்சமா இருக்கக்கூடிய அந்த ஆச்சாரியனை பார்க்கறான். அந்த ஹம்சம் எப்படி சீதா பிராட்டி மாதிரியே இருக்கோ, இந்த மாதிரி ஆச்சாரியர்களும் பகவானுடைய ஆகாரத்திலேயே இருக்கார். சங்கச்சக்கரங்கள்லாம் தரிச்சுட்டு இருக்கா, பன்னெண்டு தன்மெல்லாம் எட்டுன்னு இருக்கா, பெருமாளுடைய உளுத்தி கலைஞன் பீதகவாடையை உளுத்தி, பெருமாளுடைய மாலையெல்லாம் போட்டுட்டு இது அவர் மாதிரியே இருக்கார். உடனே இந்த ஆச்சாரியரை தூத் அனுப்புறார், எமக்காக நீங்கள் வந்து இந்த காரியங்களை செய்து கொடுக்கும். என்ன பகவான் கிட்ட விஜ்ஞாபனம் பண்ணணும், இல்லை சரணாகதி பண்ணணும், அதுதானே நமக்காக ஆச்சாரியன் கிட்ட சரணாகதி பண்ணணும்னு அவர்கிட்ட போய் பிரார்த்திக்க, இப்படிதான் ஆரம்பம். அதனால இதுவும் அதுவும்
ஒரு பக்கம் அந்த கதை போயிட்டே இருக்கும், இன்னொரு பக்கம் இந்த கதை போயிட்டே இருக்கும். எல்லா ஸ்லோகத்திலுமே மொத்த ஸ்லோகத்தையும் ரெண்டு அர்த்தம் வந்துட்டே இருக்கும். எல்லாத்தையும் ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் அர்த்தம் வராது, சுலபமா சரசமா வந்துட்டே இருக்கும். ஹம்சத்தை பார்த்து சொல்ற, அதுக்குள்ள ஒரு கேள்வி வந்தது, ஹம்சத்துக்கிட்ட போய் யாராவது தூத்து விடுவாங்களா? தூத்து விடுறதுலயே ரொம்ப நல்ல தூத்த தூத்தியம் அப்படிங்கிறது திருவடி பண்ணதுதான், ஆஞ்சநேயர் பண்ணதுதான். அங்கிருந்து வந்து நேர மோதனத்தை ஒப்படைச்சுட்டு கனியாளியை வாங்கிட்டு திரும்பி போறார் இல்லையா, ஒரு குறவு இல்லாமல் அழகாக காரியத்தை நடிச்சு முடிச்சுட்ட. அவர் சொன்னது அவர் சொல்லாதது எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிருக்க. அந்த மாதிரி ஒருத்தர் தூத்து அனுப்பிச்சா பரவாயில்ல, போய் இந்த ஹம்சங்கள்லாம் என்ன, இது பேசுமா, இது போய் சொல்லுமா என்ன அப்படின்னு கேட்டா சுவாமி அழகா பதில் சொல்றார், ஆனானுப்பட்ட மேகத்தையே தூத அனுப்பிச்சுட்டா அப்புறம் ஹம்சத்துக்கு என்ன காளிதாசன் சொல்ற, மேகத்தை தூது விடும்போது மேகத்தை எப்படி தூது விட முடியும் அப்படின்னு கேட்டா காளிதாசன் சொல்றான், ஆமா இவர்கள் இருக்கிற மன நிலைக்கு மேகம்னு கண்டாளா இல்ல சேதனம்னு கண்டாளா, ஏதோ ஒன்று போயின்னு இருக்கு, போயின்னு இருந்தா தூது விடலாம், மனநிலை எப்படி இருக்கான், போயின்னு இருக்கோ போயிருந்தா தூது விட வேண்டியதுதானே அப்படின்னு சொன்னான். அதனால அவன் மனோநிலை எப்படி இருக்கான், எப்பவுமே மேகத்தை பார்த்தா மனசெல்லாம் மாறிடும், பொதுவா நன்னா இருக்கிறவனுக்கே, அதை காலிதாசன் சொல்றான், ஒழுங்கா இருக்கிறவனுக்கே மேகத்தை பார்த்தா மனசு மாறிடும். இந்த மாதிரி நிலையில் இருக்கவளுக்கு கேட்பாடே இல்லை. அப்போ மேகத்துக்கே அந்த கதையான ஹம்சத்துக்கு நம்ம கேட்க வேண்டாம், கட்டாயம் தூது விடலாம், ஒரு குறவும் இல்லை அப்படின்னு அதையும் சேர்த்து சொல்ல ஹம்சத்துக்கிட்ட போய் பெருமாள் வந்து அதை ஸ்தோத்திரம் பண்ணார். முதல்ல ஹம்சப்பறவையே நீ இப்படிப்பட்ட வம்சத்துல வந்திருக்க, பெருமாளுடைய ஹம்சாவதார வம்சம் நீ, அன்னைக்கு அன்னமாக அவதாரம் பண்ணா இல்லையா, விண்ணவர்தம் பெருமானே அருளா என்ன அன்னமாய் முனிவரோடு அமரவேத்த அருமறையை வெளிப்படுத்த அம்மான் அப்படிங்கிற மாதிரி ஹம்சாவதாரம் பண்ண பெருமாளுடைய வம்சத்தில் நீ வந்திருக்க, பிரம்மாவனுடைய வாகனமாக நீ இருக்க, உன்னுடைய நடையை பார்த்துதான் சரஸ்வதி தேவியும் தன்னுடைய நடையை கத்துக்கிற, உன்னுடைய துவனியை பார்த்துதான் சரஸ்வதி தேவியும் தன்னுடைய வாக்கு அமைச்சுக்கிறான், இந்த மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு. இது ரொம்ப சிரேஷ்டமான, நாங்கள்லாம் ஏதோ மனுஷியர்கள், எங்களுக்காக நீ ஒரு உபகாரம் பண்ணணும், இங்கிருந்து தூத்தியம் போகணும், ஐயோ தூத்தியம் போறதுங்கிறது சாதாரண விஷயமாச்சு, இதை போய் நான் செய்யலன்னா அப்படின்னு நினைக்க வேண்டாம். விஸ்வசிரஷ்டா விதிரபீயதா சாரதித்வேன கஷ்டம், பிரம்மாவே சாரதியா இல்லையா, கிருஷ்ணனே சாரதியா இல்லையா, அது பின்னாடி வரப்போகுது, திரிபுர சம்ஹாரத்துல பிரம்மா இருந்தான் இருக்கு, அதனால அதெல்லாம் ஒன்றும் குறவு கிடையாது, நீ இங்கிருந்து கிளம்பிப்போ அப்படின்னு ஹம்சத்துக்கிட்ட போய் பேசுற. இதுதான் விஷயம், போகும்போது எந்தெந்த வழியில போகணும் அப்படின்னா அந்த வழியெல்லாம் சொல்லி கொடுக்குற. இங்கேருந்து லங்கைக்கு போகணும்னு போகிற வழியில நிறைய திவ்ய தேசங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் தாண்டி அங்கங்க பெருமாளுக்கு கைங்கரியங்கள்லாம் பண்ணிட்டு போகணும், நிறைய சந்தன காடுகள்லாம் இருக்கும், அதனுடைய வாசனை உனக்கு ஆனந்தமா இருக்கும், மலைய பர்வதம் கிட்ட போகச்ச பொதிகை மலை கிட்ட போகச்ச அதனுடைய காற்று இருக்கும், அது உனக்கு ஆனந்தமாக குளிர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு. ஆகாசத்துல பறக்கும்போது மேலே இருக்கக்கூடிய மேகங்கள்லாம் உனக்கு வெண்கொற்றக்கொடை மாதிரி, ஒரு கொற்றக்கொடை ஒன்று பிடிக்கும், வெண்கொற்றக்கொடை இல்லை வண்ணக்கொடை பிடிக்கும், ஏன்னா அதுல இருந்து இது வந்திருக்கும் வில்லு, இந்திரதனுஷ் வந்திருக்கும் வானவில், அந்த வானவில்லோடு கூட மேகம் உனக்கு அது மூடும் போது உனக்கு வண்ணக்கொடை ஒன்று பிடிச்சா மாதிரி இருக்கும். நிறைய ஸ்திரீகள்லாம் கீழிருந்து உன்னை பார்த்து மற்ற பேரும் சந்தோஷப்பட்டு ஆனந்தமாக பேசிட்டு இருப்பார், அவ கண்ணுக்கெல்லாம் நீ விருந்தாக இருப்பார், இப்படியே ஆனந்தமாக சகல திவ்ய தேசங்களுக்கும் போய் கைங்கரியங்கள்லாம் பண்ணிட்டு நேர லங்கைக்கு போகணும், அங்க ஜானகி திராட்டியை பார்க்கணும். லங்கையில இருக்கிறவன் ஒரு ராட்சசன், அது மாத்திரம் நீ வந்து மன்னிச்சு, ஏன்னா எல்லாம் நல்ல விஷயம் சொல்லிட்டு வந்திருக்க, அதை மாத்திரம் மன்னிச்சுக்கோ எனக்காக. ஏகம் ரக்ஷ பதமிதி சகே தோஷலேசம் சகேதாக, இந்த ஒரு சின்ன தோஷத்தை பொறுத்துக்கும், ராவணன் அங்க இருக்கான் இருக்கட்டும், எனக்காக இந்த காரியத்தை நீ செய்ய வேண்டாமா அப்படின்னு மெதுவா ஹம்சத்துக்கு போய் இவர் பிரார்த்திக்கிறாராம். ஹம்சம் கேட்டுருக்க, ஹம்சம் அப்படியே பறந்து போச்சா அப்புறம் அப்படிங்கிறது கிடையாது, காவியத்தை கிடையாது, அதுக்கெல்லாம் வந்து ஆன்டி கிளைமேக்ஸ் இருக்கலாம், இதோட கூட காவியம் முடியும் அவ்வளவுதான். மேல ஏன்னா இதுவே கற்பனை தான், ராமாயணத்துல கிடையாது, ஹம்சத்தை பார்த்தா தூத்து விட்டாங்கிறது ராமாயணத்துல கிடையாது,
பெருமாள் உடனே கிளம்பிட்டாங்கிறதுனா இருக்கு. ஆனால் நமக்கு இந்த விஷயத்தை தெரிவிக்கிறதுக்காக இப்படி ஆரம்பிக்கிறார். அந்த மாதிரி பெருமாளும் பிராட்டிக்கும் ஒரு ஒரு பொட்டை பிரிந்து இருக்கிற மாதிரி. பொதுவாக ஸ்ரீமத் ராமாயணத்திலேயே பிராட்டியானவர் பெருமாளை பிரிஞ்சு இருந்த நிலை இருக்கும். அதை சொல்லும் போது ஒரு சரணாகதனானவன் பெருமாளோட சேர்றதுக்கு காத்திருந்திருக்கிற நிலை அப்படின்னு சொல்றது. அது சுவாமி தேசியம் அழகா விளக்கி இருக்க. அந்த மாதிரி இப்ப இந்த மாதிரி வச்சுக்கணும். அழகா ஒரு விஷயம் சொல்ற பாருங்க, அந்த ஹம்சத்துக்கிட்ட சொல்ற, இங்கிருந்து நீ போகணும் போது போக வச்சே ரெண்டு வழி உண்டு. ஆஞ்சநேயர் ரெண்டு வழி சொல்லியிருக்க ஹனுமான். ஒன்னு வந்து பச்சிமம், இன்னொன்னு வந்து பிராச்சீனம். பச்சிமம்னா மேற்கு வழி, பிராச்சீனம்னா கிழக்கு வழி. லங்கைக்கு போறதுக்கு ரெண்டு வழி இருக்கு. இதுல பச்சிமோ நித்திய வருஷம், மேற்கு வழியில போனா எப்பவும் மழை பெஞ்சிட்டே இருக்கும். அதே இப்ப இந்த கேரளா மேற்கு தொடர்ச்சி மலை கோயில் அங்கெல்லாம் ஒரே மழை எப்ப பார்த்தாலும். மார்கோ சம்யங் மம ஹனுமதா வர்ணிதோ கௌ தயோஸ்தே சஹ்யா சன்னோபியனதி சுபகஹ பச்சிமோ நித்திய வருஷம். போயாத மழை பெஞ்சிட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் பிராச்சீனம் அப்படின்னா கிழக்கு வழி. அங்க நிறைய அற்புதங்கள்லாம் நிறைய இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. ஆனா கூட நீ அந்த வழி போகாதுன்னு வேண்டாம். கதம பிசக்கே மற்றே தே நிவாரியா, எனக்கா ஒரு காரியம் பண்ணி நீ அந்த வழி போக வேண்டாம், அங்க ஆச்சரியமா இருக்கெல்லாம் நினைக்க வேண்டாம், இந்த வழியிலேயே போய்க்கோ அப்படின்னு சொன்னார். இது சாதாரண ஸ்லோகம் தான். இது வாஸ்தவா தான். இப்பவும் ரெண்டு வழி உண்டு. இப்பவும் அந்த பக்கம் போறதுக்காக பச்சிம வழி அப்படின்னு பிராச்சீன வழியும் ரெண்டு வழி இருக்கு. இப்போ இந்த வழியில மழை இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா என்ன வியாக்கியானம் பண்ணிருக்கா அப்படின்னா, பகவானை அடைகிறதுக்கு ரெண்டு வழி இருக்கு. ஒன்னு பிராச்சீனம், இன்னொன்னு பச்சிமம். பிராச்சீனம்னா பழைய வழி, அது பக்தியோகம். பச்சிமம்னா சரணாகதி. ஏன்னா பக்தியோகம் முடியாதவங்க தானே சரணாகதி. நீ அங்க முடியல அப்படின்னா ரெண்டாவதா தான் இதை வச்சிருக்கேன். ஏன்னா அதுல ஒரு பிரச்சனை இருக்கு, சரணாகதின்னு செகண்டரி தானே அப்படின்னு கேள்வி கேட்டு இல்ல அது பிரதான பதில் சொல்றேன். அப்ப அது முடியலன்னா இது இது அப்படின்னு சொல்லிருந்தா. என்னைக்குமே மகரிஷிகள்லாம் பக்தியோகம் பண்றாள்னா, பக்தியோகம் பண்ண முடிஞ்சவா பக்தியோகம் பண்ணுவான். அவளுக்கு அது பெரிய விஷயம் இல்லை, முடியறது. அதனால அங்கிருந்து நாலாவது மாடிக்கு போகணும் அப்படின்னா, உன்ன லிஃப்ட்ல ஏறுறதுக்கு போனா பெரியவாள்னா, அங்க ஒரு சின்ன பையன் ஒருத்தர்தான், 20 வயசு. அவனை லிஃப்ட்ல ஏறமாட்டேன்னு நான் நடந்து வரேன். விடுகிடுகிடுன்னு படியெல்லாம் ஏறி ஏறி முதல் மாடி, ரெண்டாம் மாடி, மூணாம் மாடி, நாலாம் மாடி போயிட்டான். இவா ஒருத்தவங்கள போயிட்டான், போய் சேர்ந்துட்டான். இவெல்லாம் வயசானவா, என்ன நாங்க லிப்ட்ல வரோமே, நீ இப்படியே கஷ்டப்படுற அப்படின்னா, என்னால முடியும், நான் வரேன், அவனால முடியும். அந்த மாதிரி மகரிஷிகளாலே பக்தியோகம் செய்ய முடியும், முடிஞ்சவா அதுதான் செய்வா, முடியாதவா தான் இங்க வருவோம். அவன் தவிர அந்த பையனை கூட்டு லிப்ட் தான் வரணும் அப்படின்னு நிர்பந்தப்படுத்த முடியாது. அவனுக்கு அதுல ஒரு ஆனந்தம் இருக்கு, அவனால முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு உற்சாகம் இருக்கு. அது மாதிரி மகரிஷிகள் அதை பண்ணிட்டு இருந்தார், அவ அதுல ஆனந்தப்படுவான். அதுதான் சொல்ற, பிராச்சீனே து பிரதிஜன பதம் சம்ஹதா அற்புதானாம். பக்தியோகத்துல எத்தனையோ ஆச்சரியம் உண்டு. ஏன்னா நித்தியம் பகவான் நேர கூட பார்க்கலாம். ஆனந்தம் சரணாகதியில் ஒண்ணும் கிடையாது. சரணாகதி பண்றோம் வேணா கோயில கைங்கரியம் பண்ணலாம், அதோட சரி நமக்கு இல்ல ஆத்துல கைங்கரியம் பண்ணிடுறோம். ஆனால் நாதமுனிகள் நேரந்து கிருஷ்ணனை சாட்சா்காரம் பண்ணார் அப்படிங்கிற மாதிரியும், பகவானோட சாட்சா்காரம் பண்ணி பகவானை பேசி அதிலேயே மூழ்கி ஆகாரம் இல்லாமல் உறக்கம் இல்லாமல் அப்படியே இருக்க முடியும். ஆச்சரியங்கள் பல இருக்கு, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் அங்க போகாதே அப்படிங்கிறார்கள், அதுதான் தேசிக. அந்த வழி போகாதேன்னா மட்கிறதே தேடி வேணா, மூண்டாலும் அரியதனில் முயல வேண்டாம், முன்னமதில் ஆசை தனை விடுகை தின்மை அப்படிங்கிற. நீ மூண்டாலும் ஏதாவது ஆரம்பிச்சா கூட பக்தியோகத்தை ஆரம்பிக்காதங்கிற. சில பேர் என்ன பண்ணுவாங்க கேட்டான்னா, பக்தியோகத்துக்கு அங்கம் என்னத்துன்னு கேட்டா, யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகர இதெல்லாம் இருக்கு. இந்த ஆசனம் தான் இப்பப்போ அங்கங்க அலுவலக பண்ணுது, பிராணாயாமம் தான் எல்லாருக்கும் தெரியும். அப்படியா ஆசனம் பிராணாயாமம்லாம் எனக்கு தெரியும், அப்ப நான் பக்தியோகமே பண்றேன் அப்படின்னு ஆரம்பிச்சுடாங்க. ஒன்னாலும் முடியாது. நீ பண்ற பிராணாயாமம் ஆசனம் ஓரளவு தான் உபயோகம், தியானம் சமாதி வரைக்கும் போகணும் அது. ஆனால் இப்படி இருக்கக்கூடிய ஒன்று ரெண்டு அங்கங்களையெல்லாம் வச்சுட்டு என்னால் இது பண்ண முடியும் அப்படின்னு ஆரம்பிச்சு பக்தியோகத்தில் இருக்கக்கூடாது. பக்தியோகத்துக்கு சொன்ன அந்த அங்கங்கள்லாம் இப்போ இருக்கு, இப்போ வந்து ஆசனங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கா. ஆனால் பக்தியோகத்தை அங்கமாக சொல்லலை. இது வந்து இது வேற விதம். இதில் ரெண்டு இருக்கு. ஒன்று என்ன கேட்டால், சரீர திருடத்துக்காக, சரீரம் திருடமாகணும் அப்படிங்கிறதுக்கான யோகம் ஒன்று இருக்கு. அப்புறம் வந்து மனசுக்காக ஒன்று இருக்கு.
இந்த மனசுக்காக இருக்கிறது தேசிகனே சொல்லிருக்க, நித்தியம் யோகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்க. காலத்தால் எழுந்த உடனே யோகம் பண்ணணும், ராத்திரி யோகம் பண்ணணும், அதெல்லாம் சுவாமி தேசிகன் நித்தியமானுஷ்டானத்திலேயே அதை சாதிச்சிருக்க. அப்போ சரீரத்துக்காக இந்த யோகம் பண்ணணும் அப்படிங்கிறது கொள்ளும், அது வந்து இந்த வேதாந்த சாஸ்திரத்துல வராது, அது வைத்திய சாஸ்திரத்துல அது வரும். இவா அதை சொல்ல மாட்டேன், ஆனா அதுவும் ஒண்ணு இருக்கு. இப்போ அது பிரசித்தமா இருக்கு. பக்தி யோகத்துக்கு அங்கமாக இப்ப உபயோகப்படுத்தல யாரு, நம்மளால முடியாது. அது இது பண்ணி பக்தி யோகம் பண்ணி அப்படியே நான் சமாதியில் அடைஞ்சிடுறேன் அப்படிங்கிறது நமக்கு நடக்கிற காரியம் இல்லை. அதனால தேசிகன் அன்றைக்கே சொல்லிட்டார், மூன்றாலும் அரியதனின் முயல வேண்டாம், முன்னம் அதில் ஆசை தானே, முதல்ல ஆசைப்படாதுங்க, ஆசைப்பட்டு அப்புறம் தானே போனோம், முதல்ல அதுல ஆசையே விட்டுடும். என்ன பண்ணணும் கேட்டா, வரிக்கு வரி சொல்லிக்கோ, இதெல்லாம் நம்மளால முடியாத காரியம், இதெல்லாம் நம்மளால முடியாத காரியம், இதையே சொல்லிட்டு இருக்கணும், விட்டுடணும். அந்த மாதிரி ரீதியில மக்னா திருஷ்டி, உனக்கு அந்த திருஷ்டி இருக்கும், ரொம்ப அழகா இருக்கேன், நன்னா இருக்கேன். என்ன அவங்க கேட்டாங்கன்னா, நீ பண்ண ஆரம்பிப்பான், அப்புறம் யாராவது சரணாகிட்டுன்னா சொல்லுவோம், ஓ நீங்களாம் சரணாகிட்டியா, நாங்களாம் பக்தி அப்படின்வா. அப்ப சரணாகிட்டா ஏதோ இழப்ப மாதிரியும், நாங்களாம் பக்தி யோகங்கிறது ரொம்ப வசதி மாதிரியும் அப்படியே ஆரம்பிச்சு போய் கடைசியில் என்னன்னா அவன் போச்சுடுவான், சரணாகிதி பண்ணுவான். ஏன்னா அவன் பண்ணிட்டு ஆச்சாரிய கிட்ட சரணாகிதி பண்ணிட்டு மரணமானாலும் வைகுந்தம் கொடுக்கும் திராணம் நிம்மதியா தூங்கிடுவான். இவன் ஆரம்பிச்சவனுக்கு எந்த ஜென்மத்தில் முக்திங்கிறது தெரியாது. இது இப்படியே கொஞ்ச தூரம் போகும். ஆனா பிரகிருதி பிரகிருதிஸ்துவாம் நியோகிச்சதின் பகவத்கீதை இந்த பிரகிருத்தியில தான் இருக்கான், சரீரத்துல தான் இருக்கான். அதனால இது வந்து நிறைய பாதகங்கள் உண்டு, சரீரத்தில் இருக்க வைக்கும் சரீர தர்மங்கள் நிறைய உண்டு. அதனால இப்படியும் ஆரம்பிச்சு ரொம்ப விரக்தியோடு கூட இங்க இருந்தா எல்லாம் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வடக்கு போயிட்டான். காசியில போய் அங்க போய் பண்ணாதான் நல்லா பக்தியோங்க எல்லாம் பண்ண முடியும், இங்க இருந்தா கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டான். அங்க மத்தியானம் ஒரு 4 மணி ஆச்சு. என்ன ஆச்சு அப்படின்னா, அங்கேயே காஞ்சிபுரத்திலேயே இருந்துட்டு இருந்தா இந்த வேலைக்கு டிஃபனாவது கிடைக்கும், இங்க வந்து அதுவும் போயிட்டு கிடைச்சிருந்த சொல்லு போயிட்டு. அந்த மாதிரி ஒரு சிந்தை வந்துடும், இந்த சரீரத்தில் இருக்கக்கூடியனால இதுக்கு ஆகாரம் கொடுத்துட்டே இருக்கணும்னு ஆயிடும். அதனால தேசியம் என்ன பண்றாங்க, முதல்ல ஆசையை விட்டுடும், இதெல்லாம் ஆசைப்படாது, இதெல்லாம் என்ன கேட்டா படிச்சுக்கணும் நம்ம, ஓஹோ அப்படி பக்தி யோகம்னு ஒன்று இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். அதுல பகவத் அனுபவம் உண்டு, ஆச்சாரியர்கள்லாம் இருந்திருக்கா, நமக்கு அனுஷ்டானத்துக்கு கிடையாது அப்படின்னு இந்த வழியை காமிச்சு இந்த வழியா போன. அப்போ போக வேண்டிய மார்க்கங்களை என்ன சொல்றேன், முதலே சொன்ன காளிதாசன் சொல்றான். காளிதாசன் இந்த மார்க்கத்தை சொல்லும்போது உஜ்ஜயினி அந்த நகரத்தை பத்தி விஸ்தாரம் சொல்றோம், ரொம்ப அழகா சொல்லிருக்கோம். இதெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணிட்டா, காளிதாசனுடைய சொந்த ஊர் உஜ்ஜயினின்னு சொல்லிட்டா எல்லாரும், ஏன்னா காளிதாசனுடைய சொந்த ஊர் எதுவும் தெரியல யாருக்கும், காளிதாசனுடைய காலமும் அவனுடைய ஊரை பத்தி கண்டுபிடிக்க முடியல, முன்னாடி பழைய ஹிஸ்டரியும் நம்மகிட்ட கிடையாது. காலம் சொல்லிச்சா சந்திரகுப்த மௌரியரோட சபையில காளிதாசன் இருந்தான்னு ஒரு கிடைச்சிருக்கு, அது ஒண்ணு வச்சுட்டு இருக்கா கையில. அதை வச்சுட்டு முதல் நூற்றாண்டுல காளிதாசன் இருந்தார் அப்படிங்கிறார். இல்ல மகாகவி இலக்கம் சாதாரண கவி கிடையாது, காளிதாசன் ஆகட்டும் வால்மீகி ஆகட்டும் இதெல்லாம் கவிகள் கவிகள் சொன்னா வெளிநாட்டு கவிகள் மாதிரி நினைக்கக்கூடாது, ரொம்ப பெரிய விஷயம் இதெல்லாம். வெளிநாட்டு கவிகள்ல காவியம் பாடினதோட சரி, வள தர்ம சிந்தை ரொம்ப அதிகம், வளர்க்கலாம் ரொம்ப பொறுப்பு ரொம்ப அதிகம், தர்மம் தவிர அதர்மம் சொல்ல மாட்டாங்க. அப்போ அந்த வழிய அந்த வழிய போனோம், அந்த உஜ்ஜயினியை அழகா வர்ணம் பண்ணுறேன். அது மாதிரி சுவாமி தேசியன் என்ன பண்ணாருன்னா, முதல்ல திருமலையில் பிடிச்ச நீ போகும்போது அந்த திருமலை வழியா போகணும், இந்த தேசியம் ஊர் எதுங்கிறது நம்ம கண்டுபிடிக்கும், இதை வச்சு கண்டுபிடிக்கணும்னா திருமலையை சொல்ற, காஞ்சிபுரத்தை சொல்ற, ஒன்னொருத்துக்கு பல ஸ்லோகங்கள். அந்த திருமலை பக்கத்துல சுவர்ணமுகி நதி அதை பாடின, காஞ்சிபுரம் பக்கத்துல வேகவதி நதி இருக்கு அதை பாடின, தாமிரபரணி நதி இருக்கு அதை பாடின, ஸ்ரீரங்கம் கிட்ட காவேரி நதி இருக்கு. இந்த மாதிரி நதிகள் மலைகள் திவ்ய தேசங்கள் எல்லாத்தையும் வர்ணிச்சிருந்தே போற முதல் ஆஸ்வாசகம். அதுக்கப்புறம் லங்கையில போய் சீதா பிராட்டியை பார்த்து என்ன சொல்லணும்ங்கிறது ரெண்டாவது ஆஸ்வாசகம். தத்ராரூடை மகதி மனுஜை சொர்க்கிபிஷாவதீர்ணை சத்வோன்மேஷாத்யபகதமிதஸ்தானதம்யாதிமேதேஹி. ஹம்சமே நீ நேர அங்க திருமலைக்கு போனையாதான், திருவேங்கட மலையில அங்க கீழிருந்து மனுஷர்கள்லாம் மேல வந்திருப்பாங்க, மேலிருந்து தேவர்கள்லாம் கீழே வந்திருப்பாங்க. இவா எல்லாரும் ரெண்டு பேரும் விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெறுப்பு அப்படிங்கிற மாதிரி இவா ரெண்டு பேருமே சேர்ந்து பெருமாளை சேவிப்பாங்க. அப்ப அந்த திருவேங்கடமடியான் இருக்கார் வழியும், இவர் மேலேருந்து வந்திருக்காரு, இவர் கீழேருந்து வந்திருக்கார் அப்படின்னு தாரதமியம் பார்க்காமல் எல்லாருக்கும் சமமாக கட்டாட்சம் பண்றாங்க. ஏன்னா திருவேகிட முடியாத பொறுத்த வரைக்கும் உண்டியில் 10,000 ரூபாய் யார் போட்டா 10 ரூபாய் யார் போட்டாலும் பார்க்கறது கிடையாது, எல்லாருக்கும் ஒண்ணுதான், ஒரு க்ஷணம் சேவை அடுத்த க்ஷணம் ஜெரிகள் அவ்வளவுதான், யாரா இருந்தாலும் நீ 100 ரூபாய் போட்டாலும் அவ்வளவுதான். அதனால எல்லாருக்குமே சமமா பாவிக்க சமத்துவங்கிறது பெருமாளுக்கு இருக்கு அப்படின்னால
சமத்துவங்கிறது அந்த ஒரு க்ஷண சேவையில மாத்திரம் இல்லை. யாராவது ஒருத்தர் வந்து நான் வந்து ஒரு 5 நிமிஷம் நிந்தி சேவிச்சேன், நான் 10 நிமிஷம் நிந்தி சேவிச்சேன் அப்படின்னு இருக்கட்டும். இல்லை ரொம்ப தூரத்திலேருந்து கிராமத்திலேருந்து கஷ்டப்பட்டது வந்து ஒரு க்ஷணம் மாத்திரம் சேவிச்ச ஒருத்தர் இருக்கட்டும், ஒரு 5 நிமிஷம் சேவிச்சவராக இருக்கட்டும். ஆனா பெருமாள் கடாட்சங்கிறது இப்படி அது ரெண்டு பேர்த்தையும் ஒண்ணுதான். அவருடைய அனுகிரகங்கிறது இவன் ஒரு க்ஷணம் வந்துட்டு போனா கூட இவனுக்கு பரம அனுகிரகம் பண்ணி இவனுக்கு அவன் நேரம் வந்துட்டு போயிடுவான், இங்க இருந்து ஒரு போட்டோ வாங்கிட்டு போயிடுவான், நான் திருப்பதிக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு ஆத்திர மாட்டேன் இருப்பான். பெருமாள் நித்திய கடாட்சம் சகத் சேவையா நித்திய சேவா பலன்பம் பிரயச்ச பிரயச்ச பிரபோ வெங்கடேச அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி அழகா சொல்ற பாருங்க, சாதாரண்யா பலபரிண தேகே, அந்த நித்திய சூரியனுக்கு என்ன அனுகிரகமோ அதே அனுகிரகத்தை கீழே இருந்து போற நமக்கும் பண்றார். அதே கட்டாட்சத்தை பெருமாள் பண்ணிட்டு இருக்க அந்த ஆச்சரியத்தை பார்த்து நீ அந்த பெருமாளுக்கு நீ என்ன பண்ணணும் கேட்டா, எங்க ஆழ்வார் பாடியிருக்கிற ஒழுங்கில் காலமெல்லாம் உடனாய் பண்ணி வழிவிதா அடிமை செய்ய வேண்டும். அதனால சத்யா காமம் மது விஜயனஹா காஞ்சபுரியா சபரியாம், நீயும் நிறைய பூஜைகள்லாம் உன்னால பண்ண முடிஞ்சதெல்லாம் பண்ணு. வேற அங்கிருந்து பறந்து வந்தே ஆனால் ஆச்சரியமான ஒரு இடம் இருக்கு சொல்றேன், துண்டீராட்சியம் தொண்டை மண்டலம் அப்படின்னு ஒரு மண்டலம் ஒண்ணு இருக்கு, அங்க சத்யபிரத க்ஷேத்திரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஊர் கிட்ட போகச்சியே நேர கை கூப்பிப்போம், தாமாசீதன் பிரணம நகரின் பக்தி நம் ரேண மூர்த்னா, தலைய வணங்கி கை கூப்பி. நீ தலை வணங்கினையானால் உன் தலை மேலே புகை தூசு வரும், அது ஸ்மோக் புகை இல்லை. அது என்னன்னு கேட்டா, காஞ்சிபுரத்துல கருட வாகனத்துல வரதா வரதான்னு சொல்லிட்டு பெருமாள் ஏல பண்றா இல்லையா, அந்த ஏல பண்ற ஸ்ரீபாத தாங்கிகள் அவருடைய தரை தரையில கால் பட்டு அலே எழுந்து தூளி கொள்ளும், அது மேல வரும். அதை நீ தலை வணங்கி அந்த தூளியை உன் தலையினாலே நீ ஏத்துக்கணும், இந்த பாக்கியம் எங்கேயும் கிடைக்காது அப்படிங்கிறே. அந்த பெருமாள் அவரை சேவிக்கணும், அயோத்தியாம் குரு வைதேகி பிரணாமம் புனராகதாங்கிற அழகா புஷ்ப விமானத்தில் வரும்போது பெருமாள் சீதா பிராட்டி காமிக்கிற வைதேகி அதோ அயோத்தியா வந்திருக்கு கை குப்பிக்கோங்கிற அழகான விஷயம். தேசபக்திங்கிறதுக்கு எத்தனை அழகா கொண்டு வர தெரியுமா. பெருமாள் என்ன பண்ணார்னா, ராஜ்ய பரிபாலனம் பண்ணான்னு சொல்ல முடியும், ராஜ்ய பரிபாலனம் பண்ணான்னு சொல்லல, ராஜ்ய சேவனம் பண்ணான்னு வரும். அழகா தசவருஷ சகசிராணி தசவருஷ சதாணிச்ச ராமோ ராஜ்யம் உபாசித்வா, ராஜ்ய உபாசனம் பண்றார் பெருமாள். நான் ராஜ்யத்தை சிம்மாசனத்திலிருந்து ராஜ்யத்தை ரக்ஷணம் பண்றேங்கிறது கிடையாது, ராஜ்யத்தை உபாசனம் பண்றேன். பெருமாள் ராஜ்யத்தை பரணம் பண்றது, ராஜ்யத்தை ராஜ்ய பரிபாலனம் பண்றாருங்கிறது அவர் வந்து சர்வேஸ்வரனுக்கு செய்ய வேண்டிய பூஜை. க்ஷத்திரியர்களுக்கு அது தர்மம் இல்லையா, மனுஷர்களுக்கு கோயில்ல பிராமணர்களுக்கு எப்படி ஆனால் கோயில்ல போய் பூஜை செய்யறதோ அதே போல க்ஷத்திரியர்களுக்கு ராஜ்ய பரிபாலனம், அவளுக்கு சுகர்ம அனுஷ்டானம். அதனால பகவானுக்கு சகலவிதமான பிரீதி வரும், அப்படிப்பட்ட ஒரு தர்மம். அது பெருமாள் காண்பிக்கிறார்கள், மத்வாசிக்தம் சரசி ஜெமி வஸ்வின்னமாலம்பமானஹா தேவ்யா ஹஸ்தம் ததிதரஹரண்யஸ்த லீலாரவிந்தஹா. காஞ்சிபுரம் போனேயான அங்கே தவனோத்சவம்னு ஒரு உற்சவம் நடக்கும், ஸ்ரீ பாஞ்சராத்திர சம்ஹிதையில தவனோத்சவத்தை பத்தி விஸ்தாரமா சொல்லியிருக்கும். இது உபச்சார பிரதானமான உற்சவம், உற்சவங்கள்ல சிலதுக்கு சிலது பிரதானம். பவித்ரோத்சவம் அப்படின்னா அதுக்கு ஹோமம் பிரதானம், அத்தியனோத்சவம் அப்படின்னா அதுக்கு பாராயணம் பிரதானம், பிரம்மோத்சவம் அப்படின்னா அதுக்கு புறப்பாடு பிரதானம், தமனோத்சவம் அப்புறம் டோலோத்சவம் அதுக்கெல்லாம் உபச்சாரங்கள் பிரதானம். அத காஞ்சிபுரத்துல வரதராஜ பெருமாளும் பெருந்தேவி தாயாருமாக அந்த தோட்டத்துல கத்தி உலா வருவார்கள். அப்போ பெருமாள் வந்து ஒரு கையில தாமரப்பூ வச்சிருந்திருப்பார், இல்ல தாழம்பூ வச்சிருந்திருப்பார், இன்னொரு கையினால பிராட்டியுடைய கையை பிடிக்கிறாராம். உடனே அவருக்கு சந்தேகம் வந்துட்டோம், ஒருவேளை இங்கேயும் தாமரப்பூ தான் பிடிச்சிட்டோமா அப்படின்னு. மத்வாசித்தம் சரசி ஜலிம ஸ்வின்னமாலம்பமான, அதுவும் தாமரப்பூ தேனோடு இருக்கக்கூடிய தாமரப்பூ, தேன் பெருகக்கூடிய தாமரப்பூவை பிடிச்சிட்டோமான்னு சந்தேகம். என்ன கேட்டா, பிராட்டியினுடைய கையில வியர்வு இருக்கான், வியர்வு இருக்கு, அந்த வியர்வையோடு கூட பிராட்டியோட திருக்கையை பிடிச்சிருக்க. இவர் சின்னங்கிற ஸ்வேதம் சகஜமா வரும் ஸ்திரீகளுக்கு, அந்த வேர்வையோட கூட கூட பிராட்டியுடைய திருக்கையை பிடிச்சிட்டு இது தேன் ஒழுகக்கூடிய தாமரை பிடிச்சிட்டோம்னு பார்த்துக்கிறாங்க. மத்வாசித்தம் சரதி ஜமி வஸ்வின்னமா லம்பமான தேவ்யாஹஸ்தம் ததிதர கரண்யஸ்த லீலாரவிந்தஹ
தேவஸ்ரீமான் சயது விகரேது ஸ்வைரமா ராம பூமௌ. அந்த தோட்டத்துல அப்படியே விகரே சஞ்சாரமா வருவார் இல்லையா? அப்ப நீ பண்ணணும். நீ என்ன பண்ணணும் கேட்டா, வியக்தோ பால வியஜன வபுஷா விஜயேஸ்வம். நீ உன்னுடைய சரீரத்தினாலேயே அவருக்கு விசிறணும். விசிறதுக்கு மற்ற பேர்லாம் விசிறிய தேடணும், உனக்கு அந்த கஷ்டம் இல்லையே. உன் சரீரத்திலேயே தானே விசிறி இருக்கோ இல்லையோ. அதனால அந்த பெருமானுக்கு அந்த கைங்கரியம் ரொம்ப விசேஷம். அதை மறக்காம நீ விஜயேஸ்வம் மேவா அவனையே விசிறி கைங்கரியம் பண்ணி அந்த பெருமானுடைய அனுகிரகத்தை பெற்று மேலே போகணும். அங்க வெள்ளையா ஒரு மலை ஒண்ணு தெரியும், ஏதோ கைலாச மலை முக்காலுக்கு மேல மூழ்கி படுத்தினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி திருவெள்ளறை அப்படின்னு ஒரு மலை தெரியும். மலையை தாண்டி போகக்கூடாது, மலையை பிரதட்சிணமா போகணும். அங்க சேவிச்சுக்கோ. திவ்யம் தேஜோ ஜலதி தன்னையா ஸ்னேக நித்யானுஷக்தம். ஒரு திவ்ய தேஜஸ் இருக்கு, அது பிராட்டியோட கூட இருக்கு. ஏன்னா திருவள்ளரையில பெருமாளும் பிராட்டி சேர்ந்துதான் எப்பவுமே, புறப்பாடெல்லாம் உட்பட இல்லை, அதனால பிராட்டியோட கூட இருக்கு அப்படின்னு அதையும் சொல்லி காவேரி வர்ணனையை சொல்லி நேர அங்கிருந்து காவேரி கரையில போ. அங்க சேஷ பீடம் அப்படின்னு ஒரு பீடம் இருக்கு, அதை போய் சேவிச்சுக்கும். ஏன்னு கேட்டா இந்த சேஷ பீடத்துல தான் எங்க ரங்கநாதன் வரப்போற. அதான் கவனிக்கணும், இன்னும் போல அயோத்தியில் தானே இருக்காரு வரப்போ. ராமாயணம் நடக்கும்போது அயோத்தியில் தானே இருக்காரு, அதனால இன்னும் அவர் அங்க வரல. தீரே தஸ்மின் விரச்சித பதம் சாதுபி சேவியமானம் ஸ்ரத்தா யோகா விலமித தனுஹும் சேஷபீடம் பஜேதா. ரங்கநாதன் சேவின்னு சொல்லல, அதான் இந்த கவிகளுக்கு என்ன சொல்றான், அகோ பாரோ மகான் கவிங்கிறான். கவிக்கு ரொம்ப பாரம் ரொம்ப அதிகம், பொறுப்பு ரொம்ப அதிகம். ஏதாவது மாத்தி சொல்லிட்டா வச்சுக்கோங்க, லெட்டர் எழுதி கேட்பான் இப்ப கூட, நீ தப்பா எழுதி சேஷபீட்டா இது கேள்வி கேட்பாள். சேஷபீட்டத்தை நீ நமஸ்காரம் பண்ணிக்கோ. ஏன்னு கேட்டா எஸ்மின் அஸ்மத் குலதனத்தையா, எங்க குலதனம் அங்க வரக்கூடும், ரங்கநாதன் அப்படிங்கிற குலதனமானவர் அவர் அங்க வரக்கூடும். மஞ்சூஷாயாம் மரத கவி வப்ராஜமானம் ததந்த. சொன்ன உடனே அடுத்த ஸ்லோகத்துல என்ன பண்ற, இவருக்கு பெருமாளுக்கு உடனே அந்த குலதனம் ஞாபகம் கொடுத்தான். நீ அங்க ஊர்ல பெருமாள் எப்படி இருக்காருன்னு அதை பத்தி ஒரு ஸ்லோகம் பண்ற. ஒரு மஞ்சூஷாயாம் மரகம், ஒரு பெட்டிக்குள்ள ஒரு மரகத்தை கல் வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி பெருமாள் எழுதிருக்கான். பெருமாள் சேஷ சேன பெருமாளானா கூட தேசிகன் பல இடத்துல இந்த உதாரணம் சொல்ற. என்ன காரணம் கேட்டா, ஸ்ரீரங்கத்தில் பார்த்தா தெரியும் ஒரு இப்படி இருக்கும் மூலஸ்தானமே, உள்ளுக்குள்ள பெருமாள் இருக்க. விஸ்தாரமான மூலஸ்தானம் பெருமாள் சேர். திருவனந்தபுரத்தில் பார்த்தோம்னா பெருமாள் எந்த அளவு விஸ்தாரமா இருக்காரோ அந்த அளவு விஸ்தாரம் வாசல் இருக்கு, மூணு வாசல் இருக்கு. ஒரு வாசல்ல இங்கே அங்கே சேவிக்கலாம், பொதுவாக அப்படித்தானே தெரியும். ஆனா ஸ்ரீரங்கத்துல சின்னதா இருக்கும். ஒரு பெட்டிக்குள்ள பெருமாள் ஏற்றுக்காங்க, இவ்வளவு பெரிய பெருமாள் ஒரு சின்ன பெட்டிக்குள்ள இருந்தா எப்படி இருக்கும். ஒரு பெரிய மரகதக்கல்ல போய் ஒரு பெட்டிக்குள்ள சின்ன பெட்டிக்குள்ள வச்சு உள்ள போய் பிடிச்சு மேல எப்படி இருக்கும், உள்ள போய் பிடிச்சு வச்சாலே எப்படி இருக்கும், அந்த மாதிரி பெருமாள் ஏற்றுக்காராங்க. ஆச்சரியமா வரலாம். பெருமாள் வந்து பெருமாள் சேவிக்கல, இவர் பெருமாள், அவர் பெரிய பெருமான். வால்மீகி தான் சொல்றேன், ரங்கநாதனுக்கு பெரிய பெருமான் பேர் வச்சார் வால்மீகி. ஏன் பெரிய பெருமான் பேர் வச்சாருன்னா, ஆராதனம் பண்றவரும் பெருமாள், ஆராதனம் பண்ணப்படுறவரும் பெருமாள்னா அவருக்கு ஒத்துக்கல. இதுல ரெண்டு பேரும் பெருமாள்னா ஒத்துக்கலையேன்னா, சரி இவர் பெருமாள் அவர் பெரிய பெருமாள் அப்படின்னு. அப்படியே போய் பக்கத்துல காடுகள்லாம் இருக்கு, அங்க சுந்தர தோழினையா இருக்க, அங்க போகணும். அங்க ஊர்ல என்ன விசேஷம் தெரியுமா, அங்க ஒரு பெரிய நூப்புற கங்கைன்னு ஒரு கங்கை ஒண்ணு இருக்கு, அது அந்த கங்கை மாதிரி நினைக்காத. பசுபதி ஜடா ஸ்பர்ச சூன்யம் விபாதி, சிவனுடைய தலையில படாத கங்கை இதுன்னு. அதுவும் பெருமாளுடைய திருவடியிலேருந்து வந்தது, இதுவும் பெருமாளுடைய நூப்புறத்திலேருந்து தான் வந்தது, திருவடியிலேருந்து வந்தது. ஆனா அந்த கங்கைக்கு இல்லாத பெருமை சிவனுடைய சடைமுடி அல்லது, சடைமுடியிலேருந்து வந்தது கிடையாது. அப்படிப்பட்ட இதை பட்டுவோ தாமிரபரணிய தாமிரபரணியம் பஜே தாஹா. ஏன்னு கேட்டா, முக்தாஜாலேஹி ஜனித புலி நாம் சுக்தி சந்தான முக்தைஹி. நிறைய முக்தர்கள் முக்தா ஜாலங்கள்லாம் இருக்கான். வேடிக்கை சொல்ற முக்தர்கள்னு அர்த்தம், முக்தர்களை எல்லாம் நம்மளோட உண்டாக்குற இடம். அதனால அது சொன்ன, இப்படியாக நீ காடு காடுகள்லாம் லங்கைக்கு போய் சேரணும். இதெல்லாம் தாண்டி முதல் ஆஸ்வாசம் முடிச்ச, ரெண்டாவது ஆஸ்வாசம் லங்கையில காடுகள்லாம் நிறைய இருக்கு, நகரங்கள்லாம் இருக்கு, அகழிகள்லாம் நிறையா இருக்கு, பர்வதங்கள்லாம் நிறையா இருக்கு. அதெல்லாம் தாண்டி ராவணனுடைய அந்தப்புறம் இருக்கு. அந்தப்புறங்கிறது ரொம்ப பெருசு, அதில் அசோகவனம்னு பெரிய காடு உண்டு. அந்த காட்டில் சிம்சப்பா மரம் இருக்கு. அங்கே போனால் அங்கே ஒரு திவ்ய ரத்னம் ஒன்று பார்க்கலாம். திருஷ்யம் தத்தே தினகர குல தியோதகம் திவ்ய ரத்னம். சீதா பிராட்டியை பற்றி திவ்ய ரத்னம் அப்படின்னு அடையாளத்துக்கு தெரிஞ்சு மனைவியை பற்றி இப்படி சொன்னவர் ஒருத்தர், பெருமாள் தவிர வேறு யாரும் சொல்லிருக்க மாட்டார்.
எப்படி கேட்ட தினகர குலத்யோதன் அழகான வார்த்தை. சூரிய குலத்துக்கு பிரகாசம் கொடுக்கிற திவ்ய ரத்னம், குலமே சூரிய குலம். ஜனகானாம் குலே கீர்த்தி மாகரிஷி மேசுதாங்கிறார். ஏன்னா ராமனை விவாகம் பண்ணிட்டா ஜனகருடைய குலத்துக்கு கீர்த்தி. ஜனகர் சொல்ற ரொம்ப பெருமையோட சொல்றார். ஏன்னா இவருக்கு இவர் குலத்துல பிறந்தவர் இல்லை, அவர் இவர் வளர்த்தவர் தான். ஆனா கூட அது ஒரு பாவத்தோட சொல்றாரு. ஆனா பெருமாள் என்ன சொல்றாருனா, அந்த குலம் இருக்கட்டும், எங்க குலத்துல ஒரு திவ்ய ரத்தம், இந்த சூரிய குலத்தை பிரகாசம் பண்ணக்கூடிய ஒரு திவ்ய ரத்னம் ஒண்ணு அங்க இருக்கு, போய் பாரு பிராட்டி எப்படி இருப்பார் அப்படின்னா அதுக்கு அடையாளம் சொல்றாரு. சூன்யா திருஷ்டிஹி ஸ்வசிதம் அதிகம் மீலிதம் வக்ர பத்மம் தாராகாரம் நயன சரிலம் சானுபந்தோ விலாபகம். சூன்யா திருஷ்டி கண்ணு அப்படியே குறைச்சு பார்த்துட்டு இருப்பார், கண்ணி இமைக்காது, பெருமூச்சு விட்டு கண்ணில இருந்து ஜரந்தரமா கொட்டின்னு இருக்கும். இதே பார்த்து ஆகாசத்தையே பார்த்துட்டு இருக்க, வீக்ஷயந்திங்கிற ஆகாசத்தையே பார்த்துட்டு இருக்க, ராம ராம ராமான்னு அதையே சொல்லிட்டு இருக்க. கிமர்த்தம் தவ நேத்ராபியாம் வாரி சிரவதி சோகஜம் அப்படின்னு ஆஞ்சனைக்கு அம்மா கண்ணில் ஜலம் கொட்டுறது என்ன காரணம்னு கேட்கறேன். ராமாயணத்துல அழகாவும் நீர் அழலாம், கிமர்த்தம் எதுக்காகங்கிற அந்த மாதிரி கண்ணிலிருந்து ஜலம் ஜலமா கொட்டின்னு இருக்கும், பெருமூச்சு நெடுமூச்சு விட்டுன்னு இருப்பார். இதுதான் அடையாளம், மலினமான முகம் அதே சமயம் பிரகாசமான முகம் ரெண்டும் இருக்கும். நீ பார்க்கணும். பூயோ பூய கரசரசிஜேன் ஒரு மோதிரம் ஒன்னு கையில வச்சுட்டு இருப்பார். அந்த மோதிரத்தை கையிலேயே வச்சுட்டு ரோமாஞ்சிதமா இருக்கும், நீ கையில வச்சிருந்த உடனே அதை தலையில வச்சுப்பார். வச்சுட்டு அங்க ஒரு சந்தோஷப்படுவார். அந்த மோதிரத்தை கையில வச்சிருந்த போது பெருமாள் கொடுத்த மோதிரம் தானே, இன்னும் பாணி கிரகண காலத்துல என்ன சந்தோஷமோ அந்த சந்தோஷம் உடனே அதை சிரஸ்ல வச்சு பாரு. பெருமாள் உச்சி மூந்த போது என்ன சந்தோஷமோ அந்த சந்தோஷம் அதை அப்படியே ஹிருதயத்துல வச்சு பாரு. பெருமாள் ஆலிங்கனம் பண்ண போது என்ன சந்தோஷமோ அதுதான். இந்த மூணு காலத்திலையும் என்ன சந்தோஷம் பெருமாளோட இருந்ததோ அதை இப்போ மோதிரத்துல பாக்குற பெருமாள் இல்லை இப்போ. ஆனா மோதிரத்துல அந்த சந்தோஷம் பரியாயன ஸ்தல கதசயோகம் அங்குலீயம் மதியம் அப்படி இருக்காரு இல்லையா. அவர் தான் சீதையா பிராட்டி தெரிஞ்சுட்டு மெதுவாக போகணும், வேகமா போக வேண்டாம், மந்தம் மந்தமா போகணும். திருவடி பண்ணா மாதிரி மெதுவா ரகுகுல வார்த்தைகள்லாம் சொல்லி அவருடைய குலப்பெருமைகளை சொல்லி எங்களுடைய குலப்பெருமைகளை சொல்லி அவரை ஆஸ்வாசப்படுத்தணும். நாம் சொல்ற விஷயத்த அவர்கிட்ட சொல்லணும். அப்புறம் சந்தேசிப்பதான், என்ன விஷயம் சொல்லணும் அப்படிங்கறத ஆச்சரியமா சொல்ற. சுருப்பமா ரெண்டு ஸ்லோகத்தை முடிச்சுடுறேன். தேகஸ்பரிசம் மலையம் இந்த இடத்துல தான் பெருமாளுடைய ஒரு சிங்காரங்கிற அப்படியே மொத்தம். ஏன்னா சிங்காரத்துல ரெண்டு இருக்கு, சம்யோக சிங்காரம்னு ஒண்ணு, விப்ரலம்ப சிங்காரம். சம்யோக சிங்காரங்கிறது நாயகனும் நாயக்கும் சேர்ந்து இருக்கும்போது இருக்கக்கூடிய சிங்காரம், விப்ரலம்புங்கிறது பிரிஞ்சு இருக்கும்போது. சிங்காரத்துல அதுதான் விசேஷம், விப்ரலம்ப சிங்காரம் ரொம்ப விசேஷம், அதுதான் அனுபவம் ரொம்ப அதிகம். தேகஸ்பரிசம் பிராட்டி கிட்ட சொல்ல சொல்றாரு, அம்மா உன்னுடைய தேகஸ்பரிசம் எனக்கு எப்படி கிடைக்கிறது தெரியுமா, உண்மை தொட்ட அந்த காற்று மெதுவா வந்து என்னையும் தொடர்றதோ இல்லையோ. அப்ப சீதா தெற்கே இருந்து காத்து வருதான், இன்னே காற்று நீ சீதா பிராட்டியுடைய மேனியை தழுவிட்டு தானே இங்க வர, அப்படிதானே வந்து என்னையும் தழுவுற அப்படின்னு நான் அதை நினைச்சு நான் ஆறி இருக்கேன். சந்தனை பார்க்கும்போது நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா, சீதா பிராட்டியே நீ இப்ப அந்த சந்திரனை பார்த்துட்டு தானே இருக்கு, நானும் இப்ப சந்திரன் தானே பார்க்கறேன், ரெண்டு பேரும் ஒரே விஷயத்தான் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ. அப்போ அதை நினைச்சு திருஷ்டி சம்பேதம் இந்த ஒரே விஷயத்த ரெண்டு பேரும் பார்க்கணும். அழகா சொல்ற தமிழ்ல ஒரு பாட்டு சொன்னா, நான் பார்த்த நினைப்பதெல்லாம் நீ பார்க்க, நான் பேச நினைப்பதா நீ பேச, அந்த மாதிரி அழகா சொல்ற. ராமைகத்வம் ஜெகதி புவி சாபின்ன பரியங்க யோகம். சீதா பிராட்டியே நாம ரெண்டு பேரும் ஒரே இடத்துலதான் இருக்கோம், ஏன்னா அகிலாந்த கோடி பிரம்மாண்டத்துல நீ ஒரு பிரம்மாண்டத்துல நான் ஒரு பிரம்மாண்டத்துல இல்லையே, ரெண்டு பேரும் ஒரே இடத்துலதான் இருக்கோம். அதனால எத்தனையோ கோடி கோடிகள் இருக்கோம். அதனால தூரி பூதம் சுதனு விதினா துவாமகம் நிர்வீசாமி, ரொம்ப தூரத்துல இருந்தா கூட நான் இந்த மாதிரி எல்லாம் நான் நினைச்சு ஆஸ்வாசப்படுத்தின் இருக்கேன், கவலைப்பட வேண்டாம். கூடிய சீக்கிரத்துல அழகா சொல்ற, நான் காட்டுக்கு வந்தது பெரிய விஷயம் இல்லை, ஆனா நான் காட்டுக்கு போகும்போது நானும் கூட வரேன்னு அடம் பிடிச்சு நீரும் காட்டுக்கு வந்தீர் இல்லையா, அப்போ உமக்கு ஏத்த இடம் எது அப்படின்னு கேட்டா என்னுடைய கையை கொடுத்து இதுல சயனிச்சுக்கோன்னு சொல்லணும், அதுதானே சரியா இருக்கும். இதையே ரக்ஷையாக்கி இதில் சயனிச்சுக்கோன்னு சொல்லணும். அந்த நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை, இதை கூடிய சீக்கிரம் வந்துடுறேன்,
சேதும் பத்மா விபுலம் அசி அணை கட்டில் ஓடி வந்துடுறேன். கிருத்வா லங்காம் சிரஜம் இவ கதே கேலதாம் வானராணாம். இந்த குரங்கு இந்த ராட்சசர்கள் லங்கையை கொள்ளும் இதெல்லாம் பூமாலையை குரங்கு கையில கொடுத்த மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி அவ கையில கொடுத்துடுறேன். மொத்தத்தையும் நேரம் வந்து அல்பியோபிகி சில நாள்கள்ல ஓடி வந்துடுறேன். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கும், ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கும், 14,000 பேரை ஜனஸ்தானத்துல வதம் பண்ணேன். அது ஞாபகம் ஏன்னா இப்ப முடியுமா முடியாதாங்கிற கேள்வி கிடையாது. நான் ஒருத்தனா போய் 14,000 பேரை ஜனஸ்தானத்துல வதம் பண்ணேன்னு சொல்லியோ அதை நினைச்சு பார்த்துக்கும். இப்போ அந்த வதம் பண்ணி முடிச்சப்புறம் என்ன நடந்தது அதையும் நினைச்சு பார்த்துக்கும். முடிச்சவரம் என்னன்னா தந்திருஷ்டா சத்ருகந்தாரம் மகர்ஷினாம் சுகாவகம் பகூவ ஹிருஷ்டா வைதேகின்னு வதம் பண்ணி முடிச்சு வந்த உடனே பர்த்தாரம் பரிஷஸ்வஜேனர் வாழ்க்கை பிராட்டி இருக்க ஆலிங்கனம் பண்ணிட்டாராம். கல்யாணமாகி 25 வருஷத்துல இந்த மாதிரி ஆலிங்கனம் பண்ணிட்டதே இல்லையா, அந்த மாதிரி ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்க பெருமான பார்த்து அவர் ரண சரீரத்தில் இருக்கக்கூடிய ரணங்கள் எல்லாம் போகும்படியாக மொத்தத்துக்கும் திருமலை தடங்களால் ஒத்தடம் கொடுத்து எல்லாத்தையும் சரியாக்கிட்டாராம். அந்த ஒரு 2 நிமிஷம் ஆலிங்கனத்தினால் மொத்தத்தையும் சரியாக்கிட்டாராம். பெருமாள் அதையும் நினைச்சு பார்த்துக்கோன்னு சொன்னா என்ன அர்த்தம் கேட்டா, இது முடிஞ்ச உடனே அடுத்து எனக்கு அந்த கிஃப்ட் வேணும், முடிஞ்ச உடனே நான் வந்த உடனே எனக்கு அந்த பரிசு நீ கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதையும் நினைச்சு பார்த்துக்கணும், ஞாபகம் படுத்தற. இப்படியாக ஹம்சத்துக்கிட்ட சொல்ற அவளுக்கு மெதுவாக உயிர் கொடுத்துட்டு நீர் வந்து சர்வாகாரை தொதனு குணையா சேவிதோ ராஜஹம்சியா ராஜஹம்சியோட கூட நீ ஆனந்தமாக உன்னுடைய இடத்துக்கு இருக்கணும் அப்படின்னு அதுக்கு ஒரு தன்யவாதத்தையும் சமர்ப்பிச்சுட்ட. முதல்ல சொன்ன மாதிரி இது எல்லாமே ஒரு ஆச்சாரியனை தூதனுப்பிச்சு கடைசியில ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் சேர்ந்து அனுபவிக்கக்கூடிய ஆனந்தங்கிறது பரிபூர்ண பிரம்ம ஆனந்தம், அதை காண்பிக்கக்கூடியதாக இருக்கு. கடைசி ஸ்லோகம் கவியினுடைய சொந்த ஸ்லோகம். வித்யா சில்ப பிரகுணமதினா வெங்கடேசேன கிருத்தம் சிந்தாசானோ லிகிதம் அசகிருத்து ஸ்ரேயசாம் பிராப்தி ஹேதும் சீதாராம வியதிகர சகம் ஹம்ச சந்தேச ரத்னம் பஷ்யன் த்வந்த ஸ்ரவண மனகம் சக்ஷுருஜீவ்ய சந்தஹ. சீதாராம வியதிகர சகம் பெருமானும் பிராட்டியும் பிரிஞ்சிருந்து அப்புறம் சேரக்கூடிய ஒரு வைபவம், பிரிஞ்சிருக்கும் போதே சேர்ந்து இருக்கக்கூடிய வைபவம் எல்லாரும் சொல்லியோ இது ஹம்ச சந்தேச ரத்னம் ரொம்ப சிரேஷ்டமானது. வித்யா சில்ப பிரகுணமதினா சுவாமி தேசியம் தன்னை பத்தி சொல்லிக்கிற சாதாரணமானவரால இந்த மாதிரியான ஒரு ஸ்தோத்திரங்கிறது இந்த மாதிரி ஒரு காவியங்கிறது ரச்சனை பண்ண முடியாது. அதனால தயவு பண்ணி ஒரே ஒரு பிரார்த்தனை, இந்த ஹம்ச சந்தேசத்தை நீங்கள் வந்து கண்ணாலே பார்க்கணும். கண்ணால பார்க்க முடியுமா, காதல் வேணா கேட்க முடியும் அப்படின்னா பஷ்யந்தும் காதால கேட்டா போற உள்ளு அது கேட்கிற சமயத்துல கண்ணை உள்ள கண்ணால் உள் கண்ணால பார்த்துட்டே இருக்கணும். வெறுமை கேட்டோம் இங்க வாங்கினா அங்க போனவங்க இருக்கிறேன். பஷ்யந்து அந்த சிரவணம் அனகம் சக்ஷு ருஜீவிய சந்தா சத்துக்கள் எல்லாம் அதாவது எம்பெருமான் தன் சரிதை செவியால் கண்ணால் பருகுவோங்கிறார். எம்பெருமான் சரித்திரத்தை காதால் கேட்டிருந்து கண்ணால் பருகுங்கிறார் இல்ல, அந்த மாதிரி உங்களுக்கு இதுல அத்தனை விஷயம் இருக்கு அப்படிங்கிறதையும் சுவாமி அழகாக சாதிக்கிறார். ஒரு யக்ஷன் தன்னுடைய யக்ஷிக்காக தூது விட்டான் அப்படின்னு சொன்ன ஒரு சாதாரண வார்த்தை காளிதாசன் சொன்னது, அதையே பெருமாள் விஷயத்துல அழகாக கொண்டு வந்து ஒரு ஜீவன் பரமாத்மாவுக்காக எப்படி இருக்கணுங்கிற ஆச்சரியமான விஷயத்தை சொல்லி இதையே சிங்காரமா சொல்லி இன்னும் சொல்ல போனா இதுல பல ஸ்லோகங்கள் நம்ம இங்க சபையில சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஸ்லோகம் இப்படி சிங்காரம் கொத்தக்கூடிய ஸ்லோகம், அது மொத்தமுமே கண்ணனுக்கு மொத்தமுமே பகவானுக்கு கண்ணனுக்கே ஆமது காம். இது ஆச்சரியமாக சாதித்த ஹம்ச சந்தேச ரத்னங்கிறது அனுபவிக்கும் போது உண்மையிலேயே பெரிய ரத்னம். ஆச்சாரியர்கள் நிறைய வியாக்கியானம் பண்ணியிருக்காரு, சம்ஸ்கிருதத்திலையும் வியாக்கியானம் இருக்கு, தமிழ்லையும் வியாக்கியானம் இருக்கு. முடிஞ்சா அப்பப்போ இன்னும் பெரியவாழ்கிட்ட நம்ம எல்லாரும் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. அதை நம்ம அனுபவிக்கிறதுக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கிறது, அதே தேசிகனுடைய ஒரு பெரிய அனுகிரகம் அது, இல்லாட்டா கிடைக்காது. கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. சுவாமி தேசிகன் அருளி செய்த ஹம்ச சந்தேசம் என்கிற கிரந்தத்தை பற்றிய விவரங்கள் அடங்கிய உபன்யாசத்தை கேட்டு மகிழ்ந்தோம். இனி அடுத்த வாரம் நாம் கேட்க இருப்பது பாதுகா சகஸ்ரம் என்னும் ஸ்தோத்திர காவியத்தை பற்றிய உபன்யாசம் ஆகும்.